அன்பே சிவம், நலமாயிருக்கீங்களா? ரைட். நம்ம பொதுவாக ஒரு சந்திப்பு ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் விசாரிப்போம். அது நம்மளுடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம். இதெல்லாம் நம்ம ஒருத்தர் சந்திக்கும் போதே நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்போம். அதனால தான் உங்களுடைய நலத்திலும் ஆவல் கொண்டு நீங்கள் நலமாயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். முதல்ல நம்மளுடைய சந்திப்பு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பார்த்துட்டு இல்லை ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு நல்லா இருக்கீங்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறதோட அந்தளவில் தான் இருக்கும். அவங்களுடைய டிசீஸை பற்றின இதெல்லாம் எந்த ஒரு விசாரிப்புமே இருக்காது, ஏன்னா தேவை இருக்காது. அதெல்லாம் அந்தளவுக்கு ஆரோக்கியம் எதிர்ப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது வயசானவங்க தான் ஏதாவது உடம்பு முடியாமல் படுத்துட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அவங்கள அளவுக்கு தான் வந்து வியாதியை பற்றியே சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைகள் இருந்தே வந்து ஏதோ ஒரு டிசீஸ் வாயிலேயே நுழையாத பேர்லாம் வச்சுட்டு வியாதி எதையோ ஒன்று, ஏதோ ஒரு டிசீஸ், ஏதோ ஒரு மருத்துவம், டாக்டரை பார்க்காத நாட்களே இல்லைங்கிற மாதிரியெல்லாம் போயிட்டுருக்காங்க. எல்லா பக்கமும் மருத்துவத்தை தேடி, டாக்டரை தேடி போய் 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 வாழ்க்கை முழுவதும் வந்து மருந்து சாப்பிட்டா தான், ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா தான் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரியான சூழலை வந்து இந்த கடந்த 20-30 ஆண்டுகளாகவே நம்ம போயிட்டுருக்கோம். அப்போது ஆரோக்கியம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு தானே நம்ம நல்லா இருக்கிறீங்களான்னு ஒருத்தர் பார்த்து கேட்குறோம். அப்படின்னா இந்த ஆரோக்கியம் தான் என்ன ஆச்சு, இப்போ எங்கே போயிடுச்சு அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது வேணும் இல்லைங்களா? உண்மையிலேயே அதை யோசிக்க வேண்டிய இதுங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் நம்ம இன்னைக்கு ஆரோக்கியமாக இல்லை? ஆரோக்கியம்னா இப்போ மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கிறது தான் ஆரோக்கியமா? மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்ருந்தா தான் நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்வு நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய கூலியான ஒரு விஷயம். இப்போ மருந்து மாத்திரைகளுக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு சப்ஜெக்டை நம்ம இப்போ எடுத்துருக்கோம். மருந்தென வேண்டாவம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி முனி, யாரு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். எதுக்கு மருந்தே தேவையில்லை, அவர் சிம்பிளாக ஒரு 1.75 வரியில் சொல்லிட்டார். அருந்தியது அற்றது போற்றி முனி, முன் உண்ட உணவு நன்கு ஜீரணமாகி அது அற்றுப்போன பசி நல்லா, ரெண்டாவது அடுத்த வேலைக்கு அப்போ பசி அப்படிங்கிற உணர்வு வருது, அப்போ சாப்பிட்டாலே ஆரோக்கியம் அப்படின்னு 1.75 வரியில் சொல்லிட்டார். அப்போ அந்த 1.75 வரையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலே நமக்கு ஆரோக்கியம் இருந்திருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த அதையாவது ஃபாலோ பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. சரி, நம்ம அதையெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். அப்போது ஆரோக்கியத்துக்கு நம்ம உணவுக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கா, அப்போ வேறு எதுக்கும் காரணம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குங்க. உண்மையிலே இன்றைக்கி 1-2 காரணங்களையும் மட்டும் சொல்ல முடியாது. நம்ம ஆரோக்கிய குறைவுக்கு நிறைய காரணங்களே வந்து நம்ம பட்டியலிட முடியும். அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ஆங்கிலத்தில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு ஃபேமஸான வரிகள் அது வந்து டு சே இட் இஸ் டு கால் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் எதை அழைக்கிறோமோ அது நம்முடன் வந்து விடுகிறது. நாம் எதை வந்து பேர் சொல்கிறோமோ அதே நம்ம இது வந்துடுது, நம்மக்கிட்ட வந்துடுது அப்படிங்கிறது அந்த வார்த்தையுடைய பொருள். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒன்று சொல்லும்போதே அதை வந்து மனதில் வந்து நம்ம உருவகப்படுத்திக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பாம்புன்னு நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அது உங்களுடைய வார்த்தையாக மட்டும் உங்களுக்குள்ளே போய் பதிவாகிறது இல்லை. எப்படி ஆகுது? ஒரு பாம்புன்னா நீங்கள் எந்த மாதிரியான வகையெல்லாம் பாம்புகளை பார்த்துருப்பீங்களோ அந்த பாம்பை பற்றின ஒரு பிக்சர் உங்களுக்குள்ளே வருது. அது வந்து பாம்பு படம் எடுத்துகிட்டு இருக்கிறதா இருக்கலாம், எங்காச்சும் ஒரு பக்கம் ஊறி போகும்போது இல்லை ஸ்பீடாக போகிறது இந்த மாதிரிலாம். ஒரு பாம்புங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு பிக்சர் கொண்டுட்டு வருது இல்லைங்களா? இதே போல தான் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு புளி நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, சமையலுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய புளி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அது வந்து என்ன மாதிரி ஒரு நாக்கில் உமிழ்நீரையெல்லாம் போட்ட மாதிரி, ஓ புளி அப்படின்னா ஒரு புளிப்புச்சுவை, அப்படியே உமிழ்நீரை பெருக்கக்கூடியதான சுவை, இப்படியெல்லாம் நம்மளுக்கு தோணும் இல்லைங்களா? அப்போது எந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போதுமே அதை நமக்குள்ளே ஒரு உருவகப்படுத்திக்கிட்டே தான் அது நம்ம நினச்சி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அது எல்லா விதத்துலையும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம். இது ஏன் நம்ம சொல்ல வரோன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை பெருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் நம்ம விட்டுட்டு நோய் 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 நோயை பற்றியே பேசி மேலும் நோயையே அதிகப்படுத்திட்டு போயிட்டுருக்கோம். அதுதான் நான் இப்போ நம்ம சொல்ல வரக்கூடியதற்கான மெயின் பொருள். எப்படின்னு கேட்டீங்க, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, எதை பற்றி நம்ம நினைக்கிறோமோ அது நமக்குள்ளே உருவமாக ஒரு பிக்சராக மாறுதுன்ட்டு. அப்போது நோயை பற்றி நீங்கள் எந்த மாதிரியான நோயை பற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரிங்க, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஆஸ்துமா பேஷண்ட் ஆஸ்துமா அப்படின்ட்டு ஒரு இதை நினச்சிக்கிட்டாலே அவர் மூச்சு வரைக்கு சிரமப்படுவார், அடிக்கடி இல்லை
இருமல் வந்துகிட்டே இருக்கும் அவருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆஸ்தமா உள்ளவர் அப்படின்னு சொல்லி சொன்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனக்கண்ணில் இந்த மாதிரிலாம் பிக்சர்லாம் வந்துருது இல்லைங்களா? இப்போ ஆஸ்தமா வந்து உங்களுக்கு இருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள உற்பத்தி பண்ணிக்கிறக்கும் இந்த உருவகப்படுத்தி பார்த்திக்கிறக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. இந்தந்த மாதிரியெல்லாம் அறிகுறி இருந்தால் இது உங்களுக்கு ஆஸ்தமாவாக இருக்கலாம் அப்படின்னு இருளம் வருவதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு கால் நமக்கு அது இருக்குமா அப்படின்னு ஒரு செக்கிங் பண்ணி பார்ப்பீங்களா இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நிறைய முகாம்கள்லாம் நடந்துட்டுருக்கு, சர்க்கரை நோய் பரிசோதனை முகாம் அப்படின்லாம் நடக்கும்போது இப்போ நிறைய பேர்த்த நான் கவனிச்சிருக்கேங்க. ரோட்டில் போயிட்டுருப்பாங்க, சாதாரணமாக என்னமோ செக் பண்ணி பார்க்குறாங்களே, பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு சர்க்கரை இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட போகிற போக்கில் அந்த சர்க்கரைக்கும் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்காகவே அப்போ சர்க்கரை நோய் உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்காக மருந்து மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சு அப்புறம் அதிலே தொடர்கதையாக போய்கிட்டுருக்கிற ஆளுகளை நிறைய பேர் தான் பார்க்குறோம் நம்ம. அப்படின்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வேறு தேவையே இல்லை, சர்க்கரை நோயை வந்து பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், தான் ரோட்டில் கண்ட ஒரு காட்சியை வந்து தனக்கும் அந்த மாதிரி பரிசோதனை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுது இல்லைங்களா? அதே மாதிரி தான் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு பயங்கரமாக கண் எரிச்சலாக இருக்குது, தலைவலியாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறார் அப்படின்னா அந்த தலைவலியோ கண் எரிச்சலோ நீங்களும் அதை நினச்சி பார்க்குறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்குள்ளேயும் அந்த எண்ணத்தை வந்து ஓ, ஏன்னா தலைவலி ஒன்று நீங்கள் இதுக்கு முன்னாடி அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ தலைவலி வந்தால் என்னெல்லாம் பாடுபடுத்தும் அப்படிங்கிறது அந்த கணம் உங்களுக்குள்ளே வருது. அதே மாதிரி கண் எரிச்சல் இப்போது இதை குறிப்பிட்டே வந்து இன்னொரு வியாதிக்கு இதுவெல்லாம் அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்ட பயம் உங்களுக்குள்ளே வருது. பாருங்கள், இப்போ ஒன்று ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை நினச்சி பார்க்குறீங்க, அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அது தனக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனுக்குள் வியாதி உண்டு பண்ணுது அப்படின்னு நான் சொல்லலைங்க, மருத்துவ வல்லுநர்களே சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடந்த வருஷம் வந்து ஒரு உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு புள்ளி விவரம் வந்து எடுத்திருந்தாங்க, மருத்துவ புள்ளி விவரம் வந்து எடுத்திருந்தாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா உலகம் பூராமே வந்து, நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஆக்சுவலாக நிறைய வியாதிகளுக்கு வந்து அவங்க ஸ்டாட்டிஸ்டிக் அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கணக்கெடுப்புக்கு நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இதில் வந்து மரபு ரீதியான வியாதிகள் வந்து யார் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதுமே இதற்கான கணக்கெடுப்பு பண்ணினாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா நாடுகளை விடவுமே இந்தியர்களுக்கு மரபு ரீதியான வியாதிகள் வருவதற்கு எவ்வளவு சதவீதம் வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 70-80% வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த புள்ளி விவரம் சொல்லுது. அப்போ இதுவே வந்து இந்த ஐரோப்பிய நாடுகள் மற்ற மேலை நாடுகளெல்லாம் ஒப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா மரபு ரீதியான வியாதிகள் அவங்களுக்கு எந்த அளவுக்கெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16-22% வரைக்கும் தான் அவங்களுக்கு வருது. அப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மனசுக்குள்ளே பொருத்தி வச்சுட்டு தனக்கு அது போல் வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு தொடர்ந்து இமேஜின் பண்ணிக்கிறதே இல்லை. அதனால் அவங்களுக்குள்ள அந்த மரபு ரீதியான டிஎன்ஏ ஆர்என்ஏக்குள்ளே போய் பதிவாகிறது இல்லை. நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க. அப்போது நம்மளுடைய விஷயங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கிட்டு ஆள் மனதில் பதிவு செஞ்சுக்கிறோமோ அதையே பொறுத்து தான் நம்மளுக்கு ஒரு வியாதி வந்து மேற்கொண்டு பரவிட்டு வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய சாம்பிள். அப்போ ஒரு மருத்துவ புள்ளி விவரம் சொல்லுவதே வந்து பார்த்தீங்கன்னா அப்போது அவர்கள் வந்து இதை எந்த அளவுக்கும் வந்து பெரிதாக எடுத்துக்கிறதே இல்லை. ஆக்சுவலாக அவர்கள் நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவராகவோ எந்த ஒரு வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவராக இருந்தால் கூட தனக்கு இந்த வியாதி முத்தி போயிடணும்னு அவர் நினச்சிக்கிறது இல்லைன்னு தான் அந்த புள்ளி விவரம் சொல்லுது. அவங்களுக்கு எல்லாமே வந்து மரபு ரீதியான ஒரு வியாதி வருவதற்கு சாத்தியக்கூறு குறைவாகவும் நம்மளுக்கு ஒரு 3/4% அதிகமாக இருக்குன்னா இதிலிருந்து நாம் ஒரு வியாதியை பற்றி எந்த அளவுக்கு நினச்சிட்டு இருக்கிறோம்னு பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது டிபி பற்றி சொல்லணும், காசநோய்னு சொல்கிறோம் இல்லைங்களா? டிபி காசநோய் அப்படிங்கிறது அதனுடைய ஆரம்ப காலங்களில் வந்து அதனுடைய நெருப்புத்தன்மையை வந்து உருவகமாக வச்சு தான் விளம்பரமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. காசநோய் அபாயமானது, இது மக்களை மெல்ல மெல்ல கொல்லக்கூடிய யமன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கூட இதே நம்முடைய இந்திய திருநாடுகளில் ஆரம்ப காலகட்டங்களில் அப்படி தான் விளம்பரம் பண்ணாங்க. காசுநோய் மெல்ல மெல்ல ஒருத்தனுடைய இது வந்து உடலை வந்து எரித்து சாம்பலாக்கின்னு அதோடய சிம்பிளெல்லாம் போட்டு காமிச்சாங்க. அது தீ எறிகிற மாதிரி மனித உடம்புகள் வந்து அப்படியே வந்து அதில் கருகிற மாதிரி எல்லாமே கூட டிவிக்கான சிம்பிள். இது ஆரம்ப காலங்களில் கவனிச்சிருந்தவங்களுக்கு இது வந்து புரியும். அதே மாதிரி இப்போ எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி இப்போல்லாம் விளம்பரப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க, அதை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாமோ, அது மருந்து மாத்திரைகள் சாப்பிடணும், இப்போ பலதர இது கேட்ட செலவு பண்ணி அரசாங்கமே அதையெல்லாம் வந்து பிரச்சாரம் செய்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம், ஒருத்தருக்கு எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன்,
ஒரு நபருக்கு எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அவரை வந்து நீங்கள் முதலாவது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ரத்தத்தின் மூலமாக பரவும், அதாவது தடுப்பூசிகளை ஊசிகள் மூலியாக கூட அந்த எய்ட்ஸ் கிருமிகள் வந்து உடம்புக்குள்ளே நுழையலாம் அப்படிங்கிற சாத்தியக்கூறுலாம் அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வியாதியை வந்து ஒரு பெரிய போர்ச்சிரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அப்படி இருக்கும்போது நாம் எந்த மாதிரியான ஒரு பார்வையில் பார்க்குறோம் எய்ட்ஸ் அப்படின்னாலே, ஒரு நபரின் நடத்தை சம்மந்தப்பட்டதாக தான் நம்ம நினைக்கிறோம். உண்மையை சொல்லுங்க, ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி அப்படித்தான் நீ நினச்சிட்ருக்கோம். ஒருத்தருக்கு எய்ட்ஸ் இருக்குனாலே அவருடைய நடத்தையுடைய தவறுதலாக தான் அவருக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்திருந்தா இல்லையா? அப்போ அந்தளவுக்கு இது யார் விதைச்சி வச்சுருக்கிறாங்க இந்த விஷயத்தை? அப்போ நம்மளுடைய மனதுக்குள்ளே நம்ம ஒரு விஷயத்தை எந்த மாதிரி கற்பனை செய்து கொண்டு இருக்கிறோமோ அதுதான் நமக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி ஹிட்லர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த யூதர்களை வந்து அந்த டிபி இந்த வியாதிகள்லாம் வந்து தாக்கினவர்களை தன்னை விட தங்களை விட கீழ்மைப்படுத்தப்பட்டவங்களாகவே வந்து அவர் நடத்துறதுக்காகவே அவர்களுக்கெல்லாம் டிபி வந்திருக்கு அப்படின்னு முத்திரைப்படுத்தப்பட்டதாகவே அதெல்லாம் ஹிஸ்டரியில் சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு மனிதனுக்கு வியாதி என்று வந்து விட்டால் அவன் பாவப்பட்டவன் இல்லை, அவன் தண்டனைக்கு உரியவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கூட பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ மனதுக்குள்ளே ஒரு மனிதனுக்கு வந்து இந்த மாதிரியான இமேஜின் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அவன் காலத்துக்கும் அந்த வியாதியிலிருந்து வெளிப்படவே முடியாது, வெளியில் வர முடியாது. இப்போது ஒருத்தனை மனநோயாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனையோ பேர்த்த மனநல காப்பகங்களை கொண்டு சேர்க்குறோம் இல்லைங்களா? நிறைய பேர் மனநல காப்பகங்கள் இருக்கிறாங்க, அவர்கள் காலம் போகாமல் அப்படி தான் இருப்பாங்களா? ஒரு வியாதின்னு வந்து அது குணமாகக்கூடிய ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஆனால் ஒரு முறை ஒருத்தருக்கு மனநல பிரச்சனை வந்து ஒரு காப்பகத்துக்கு போயிட்டார் அப்படின்னா, ஒரு கால அவர் குணமாக்கி வெளியில் வந்துட்டா கூட அவரை வந்து இயல்புக்கு ஒரு சாதாரண மனிதனாக எடுத்துக்கொள்வதற்கு கூட இந்த சமூக பார்வை அங்கீகரிக்கிறது இல்லை. அப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி பதிவாயிருச்சு. ஒருவன் வந்து மனநோயாளினா காலம் போகாமல் அவன் மனநோயாளி தான். இன்றைக்கி சர்வசாதாரணமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே, ஒரு நான் ஒரு 20 வருஷமாக டயாபெட்டிக் பேஷண்ட், ஒரு 15 வருஷமாக டயாபெட்டிக் பேஷண்ட், அதாவது ஒரு நோயில் வந்து தொடர்ந்து எத்தனை ஆண்டு காலம் நீடிப்பதே கூட ஒரு பெருமையாக கூட மாறி போயிடுச்சு. இந்த காலக்குள் எவ்வளோ ஒரு கேலிக்கூத்தான விஷயம். ஒரு வியாதியினா அதை குணப்படுத்திக்கிறதுக்கான வழிமுறை என்னவோ அதை தேடி பயணிக்கிறத விட்டுட்டு, இல்லை அதை தேடி குணப்படுத்திக்கூடிய ஒரு மருத்துவத்தை நாடுவதை விட்டு விட்டு குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறமே, அதை கூட பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறமே, இது எவ்வளவு பெரிய கேவலம் இது. அது போகட்டும், நான் இப்போ சொல்ல வரக்கூடிய விஷயம் அதுவல்ல. அப்போது நம்முடைய மனதில் பதிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளை நிரந்தர நோயாளிகளாக வைத்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இங்கே என்ன நடக்குது? இன்னொரு விஷயம் இந்த இடத்துல ஆணித்தரமாக இன்னொன்னையும் பதிவு பண்ணுறீங்க, நம் உடல் எந்த இடத்திலும் தவறு செய்வது இல்லை. நம் உடம்பு நம்மளை ஆரோக்கியமாக வச்சிட்ருக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் உறுதியாக இருக்குது. அதற்கான செயல்பாடுகள் எல்லாம் ஒவ்வொரு செல்களையும் பதிஞ்சிருக்கு. நம் உடம்பு எப்பவுமே நம்முடைய வாழ்நாள் எப்போ துவங்கியதோ, சிசுவாக கருவில் இருக்கும்போது சிசுவிலிருந்து ஆரம்பிச்சு இல்லைங்களா, நம்முடைய வாழ்நாளுடைய இறுதி வரைக்கும் மரணம் வரைக்குமே வந்து நம்முடைய உடல் நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதை நோக்கி மட்டுமே இயங்குகிறது. இது வந்து ஆணித்தரமான உண்மை, இது அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு எது சொன்னாலும் அறிவியல் பூர்வமாக சொன்னால் தானே எடுத்துக்க முடியும். அப்போ ஒரு செல் வந்து வாழ்நாள் முழுவதும் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும் போதே வந்து ரீஜெனரேட் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு புரியலையா? பழையன கழிந்து புதியன செல்கள் உற்பத்தி ஆகிட்டு இருக்கும் போதே தேவையில்லாதையெல்லாம் உடம்பே நீக்கிட்டு இருக்கு. இதை விட பெரிய உதாரணம் தேவை. அப்போ நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதை நம் உடம்பை வந்து பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்போது இடையில் எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தவறான பதிவுகள் தவறான சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்களில் புகுத்தப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு பார்வையும் சொல்லியிருந்தேன், இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ் இப்போ புற்றுநோயாளிகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இதோடைய ஆரம்ப கட்டங்கள் இன்றைக்கும் புற்றுநோயை வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு தான் மருத்துவம் பார்க்குறாங்க. இது வந்து புற்றுநோய் அதைவிட ஒரு பெரிய ஒரு மோசடி, அதாவது வியாதியை குணப்படுத்த முடியாதவர்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஓகே, இப்போ புற்றுநோயை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத நம்ம பின்னாடி செஷனில் நம்ம அதை பற்றி விளக்கமாக பார்த்துருப்போம். இப்போது புற்றுநோயை பற்றி ஆரம்ப காலகட்டத்தில் என்ன மாதிரியான பார்வை இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, புற்றுநோய் உண்மையிலே சபிக்கப்பட்ட மக்கள் பாவப்பட்ட மக்களுக்கு தான் வரும். அதாவது ஒருத்தருக்கு ரத்த புற்றுநோயோ இல்லை மூளை புற்றுநோயோ எலும்பு புற்றுநோயோ இது மாதிரி ஏதோ ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அவர் வந்து அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டார், ஏதோ பாவம் பண்ணியிருப்பார் போட்டுக்கு, அதுக்காக தண்டனை அனுபவிக்கிறாவே வந்து கடவுள் அவருக்கு வந்து கேன்சரை வந்து கொடுத்துட்டாரு, புற்றுநோயை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே கூட ஆரம்ப காலத்தில் இங்கே இந்த சமூகத்தில் பதியப்பட்ட ஒரு கருத்து இங்கே நிலவிக்கிட்டு தான் இருந்து. அப்போது ஒரு வியாதி ஏன் வருது அப்படின்னும் அதை எப்படி குணப்படுத்துது அப்படிங்கிறதும் தெரியாமல் இவர்களாகவே ஒரு பார்வையை மக்கள் மேல் செலுத்தினார்கள், இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது,
அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு மருத்துவம் வந்து நிறைய வியாதிகளை குணப்படுத்த முடியாது முடியாது, ஆனால் மருந்து மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க, இதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ குணப்படுத்தக்கூடிய மருத்துவமே உலகத்தில் இல்லையா? ஏன் இதை பற்றி யாருமே கேள்வி கேட்கலை? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு வந்து சினிமாவும் விதிவிலக்கு இல்லை. வாழ்வியல் மாயம் வந்து அந்த கேன்சர் புற்றுநோயை பற்றி விளம்பரம் பண்ணுச்சு. இதயம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஹார்ட் அட்டாக்கை வந்து விளம்பரம் பண்ணுச்சு. அப்போது சினிமா வந்து நிறைய பங்களிப்பு செய்திருக்கு. ஆக்சுவலாக நான் சொன்னது ரெண்டு படங்கள் தான் சொல்லியிருக்கு. எக்கச்சக்கமான படங்கள் மனிதர்களுக்கு வரக்கூடிய வியாதியை பற்றி பெருமையாக பேசுறதும், இந்த வியாதி வந்து மற்றவங்களுக்கு வந்துருங்கிறது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு படம் வந்தது, மூணு நின்று ஒரு படம், அதாவது வியாதிகளை மக்கள் மத்தியில் பரப்புவதற்காக கூட இந்த ஊடகங்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது இதையெல்லாம் செய்து செய்து மக்களை நோயாளிகளாக வைத்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொன்று பாருங்கள், அவங்க சொன்னக்கூடிய சினிமாவில் காமிக்கக்கூடிய எல்லா வியாதியுமே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தோட பதிவு பண்ணியே தான் வச்சுட்டு போகிறாங்க. அப்போ இதை பார்க்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு வந்து இந்த வியாதியெல்லாம் வந்துட்டால் ஆரோக்கியமாக வாழ முடியாது, அப்போ இந்த வியாதி தனக்கு வந்துடுமோ? அப்போ பார்த்தீங்களா, நான் சொல்ல வந்ததோட கருத்து என்னன்னு புரியுதுங்களா? ஒரு வியாதி வராமையே தனக்கு இது வந்துவிட்டால் என்ன பண்ணுறதுன்னு அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு, பயப்படுற அளவுக்கு, அவனுடைய அச்சத்தை தூண்டக்கூடியதாகவே தான் இங்கே இருக்கு. அப்போது வியாதி என்பது ஒரு பக்கம், அது தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் மருத்துவங்கள் எல்லாமே இங்கே இருக்குது, அது ஒரு பக்கம். ஆனால் வியாதி உற்பத்தி செய்வதன் மாதிரியே வந்து இங்கே பிரச்சாரங்கள் ஊடகங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. வியாதி இங்கே தான் ஆரம்பிக்குதுங்க. அப்போ ஆரோக்கியம்னா என்ன? ஆரோக்கியம்னா இன்னும் வெளியே தேடக்கூடிய பொருள் ஒன்றும் கிடையாதுங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிறது அது நம்ம கிட்ட தான் இருக்குங்க. ஆக்சுவலாக நான் நிறைய விஷயங்களை வந்து நான் வேகமாக சொல்லிக்கொண்டு வருகிறேன். ஆக்சுவலாக மருத்துவ சம்மந்தமாக உங்களுக்கு தீர்வு சொல்லணும் அப்படிங்கிறக்காக, இதெல்லாமே வந்து ஒரு உதாரணங்களை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி புரிய வச்சிடணும் அப்படிங்கிறக்காக. அப்போ ஆரோக்கியம் என்பது நம்மிடம் இருக்கிறது அப்படின்னா வியாதி எங்கே இருக்கிறது? வியாதி ஆக்சுவலாக வெளியில் தான் இருக்குது, நமக்குள்ளே வியாதி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது சயின்ஸ் ரீதியாகவும் வந்து ஆக்சுவலாக இது நிறைய டெக்னிக்கல் டேர்மில் சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும். அதையெல்லாம் சொல்லி உங்களை நான் குழப்ப விரும்பவில்லை. வியாதி என்பது நமக்கு வெளியே இருக்கிறது, ஆரோக்கியம் என்பது நமக்கு உள்ளே இருக்கிறது. சரி, இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சுருக்கமான ரெண்டு மூணு உதாரணங்களை நான் சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன், அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். ரோடோரங்களில் புளி மரங்கள்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, ரெண்டு சைடிலும் புளி மரங்கள்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த காக்காயோ குருவியோ வந்து அதில் கூடு கட்டாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய குச்சி இது மாதிரி ஏதாச்சும் இந்த ஓடு இதெல்லாம் இருக்குங்களா, புளி பழத்தோட ஓடு, இந்த சின்ன சின்ன குச்சிகளை எடுத்துகிட்டு அந்த காக்கா குருவியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு மரத்தில் கொண்டு அதை கூடுகள்லாம் கட்டுறதுக்கு அதை யூஸ் பண்ணும், அந்த குச்சிகளை யூஸ் பண்ணும். ஆனால் புளிய மரத்தில் எந்த பழையினம் கூடு கட்டாது, நீங்கள் கூடு கட்டுறதை பார்க்க முடியாது. அது ஏன் தெரியுமா உங்களுக்கு? சரி ஓகே, இதுக்கான விடைய அப்புறமா நம்ம பார்ப்போம், யோசிங்க. இதுக்கடையில் ரெண்டு மூணு உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆரோக்கியம் சம்மந்தமாக இப்போ இருக்கக்கூடிய ஆட்களுக்கான பாதிப்புகளில் இப்போ நான் கண்கூடா உணர்ந்த உண்மைகளை நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஆக்சுவலாக நேச்சுரோபதியில் வந்து அவங்க ஃபேமிலி என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துகிட்ருக்காங்க. அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தருக்கு வந்து ஒரு லேடி அவங்க, அவங்களுக்கு வந்து டெலிவரி சமயத்தில் வந்து ஒரு சிக்கலாக இருக்குது, கொஞ்சம் கைட்லைன்ஸ் பண்ணால், அவங்களுக்கு எதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால், மனோதத்து ரீதியாக கொஞ்சம் ஆறுதல் சொல்லும்போது அவங்க தைரியமாக இருப்பாங்க. ஏன்னா டெலிவரி சமயத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, சர்ஜரி வேறு பண்ணணும்னு சொல்லியிருந்திருக்காங்க சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தில் வேறு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நாங்கள் போகிறேன். அந்த லேடி சொன்னாங்க, அதற்கு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி வந்து அந்த டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணும்போது வந்து இன்னொரு 15 நாளைக்கு மேலே வந்து உங்களுக்கு டைம் இருக்கும், அப்போ வந்து நீங்கள் அட்மிட் ஆகிட்ட போதும், அது ஆல்ரெடி இப்போ வந்துடும், ரொம்ப நல்லா இருக்கீங்க, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி செக்அப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் அது முடிஞ்ச ரெண்டு ஒரு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியதாக போயிடுச்சு. அவங்களால அந்த பெயின்லாம் அதிகமாக போய் அவங்களால தாங்க முடியல. திரும்ப வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக எமர்ஜென்சி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணினா தான் குழந்தையும் காப்பாற்ற முடியும் உங்களையும் காப்பாற்ற முடியும்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அளவுக்கு வந்து பதட்டம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு 15 டேஸ் அப்படிங்கும்போது அதை எதிர்கொள்வதற்கு அவங்க அப்போ தான் மனசுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஒரு 15 நாள் இன்னும் டெலிவரி ஆகிருக்கும் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே ரெண்டு ஒரு நாட்களில் வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, உடனே ஆப்ரேஷன். ஏன்னா ஆப்ரேஷன் நினைக்கும் போதே அவங்களுக்கு அதை விட பயம். ஏன்னா நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. நார்மல் டெலிவரி ஆகும்போது ஹாஸ்பிட்டலே இருந்தால் கூட நார்மல் டெலிவரி ஆகிடும், நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு இதை சொல்லும்போது அவங்கள அந்த அதிர்ச்சி ஒன்றோட ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயமா அவங்களுக்கு மனப்பதட்டத்தை அதிகப்படுத்திடுச்சு. அது வந்து
ஒன்று சர்ஜரி அவங்க எதிர்பார்க்கல, இன்னொன்று அதை விட ரொம்ப ஷார்ட் டைம்லேயே இந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களால அதை விட ஜீர்ணிச்சிக்க முடியல. இந்த சமயங்களில் வந்து அவங்களோட பிபி எல்லாமே ரைஸ் ஆகிருக்கு, ரிப்போர்ட் எல்லாமே கூட வந்திருக்கும்போது அவங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க பிபி எல்லாம் அதிகமாக கூடாதுமா, கொஞ்சம் இதாக இருக்கணும், கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போயிருக்கிறாங்க. அப்போ இந்த சமயத்தில் தான் நாங்கள் போய் சேர்ந்திருக்கேன். நான் உங்களுக்கு வந்து என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, பயப்பட வேண்டாங்கம்மா, தைரியமாக இருக்கு. ஆக்சுவலாக இந்த டாக்டர் வந்து எனக்கு நல்லா தெரியும், வெல் டு டூ, நல்லா பண்ணக்கூடியவர், நிறைய ரிசல்ட் எல்லாம் எடுத்திருக்காரு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக டெலிவரி அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படிங்கிறத விருப்பம், நம்ம அதுக்கான இதில் தான் முயற்சியில் செஞ்சிட்ருப்போம். எதிர்பாராத விதமாக இப்படி ஆப்ரேஷன் வரும்போது நம்ம அதுக்கு எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகள்லாம் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த அம்மாவுக்கு அப்போ தான் வந்து ஒரு மனசு ரிலாக்ஸேஷன் ஆகிருக்கும். கரெக்டுங்க, இப்போ இது எல்லாமே வந்து எங்கள் டாக்டர் சொல்லியிருந்தாருண்ணா. இப்போ ஆக்சுவலாக எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு, டெலிவரி பார்க்க போகிறவர், அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். அவர் திடீர்னு இந்த மாதிரி சொல்லும்போது என்னால் அதை ஜீர்ணிச்சிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி கொஞ்சம் தைரியப்படுத்தும் போது என்னால் அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாளே வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி தான் குழந்தை எடுத்தாங்க, ஏன்னா சர்ஜரினு அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மருத்துவம் வந்து ஒரு மருத்துவரும் சரி மருத்துவ முறையும் சரி ஒரு நோயாளிக்கு வந்து தைரியம் ஊட்டுவதாக இருக்க வேண்டும். அவருடைய பிரச்சனை எதுவாக கூட இருக்கணும், நார்மல் டெலிவரிக்கு மட்டும் சொல்லலை, பொதுவாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு நோயாளிக்கு ஒரு மருத்துவரை நாடி எதற்காக வர்றார் முதல்ல குணமடையணும்னு தானே. அவங்க மேலும் எச்ச பயமுறுத்துறதுக்கு எதுக்காக மருத்துவரப்போ, அப்போது அவர்களை குணப்படுத்துவதற்கு அந்த இடத்துல என்ன உதவி தேவையோ, ஒரு மருத்துவ உதவியிலையும் சரி ஒரு வார்த்தைகளையும் சரி ஒரு ஆறுதலாக நடந்து கொண்டா வாழலாம். ஒரு நோயாளி தன்னுடைய பிரச்சனையை வந்து முழுமையாக அதிலிருந்து உடனடியாக விடுவிட்டு வெளியில் வந்துடுவாருங்க. ஆக்சுவலாக நோயோட ஸ்டாண்டர்டு கிடையாது, பல வருஷமாக ஒரு நோயோட பேரை சொல்லிகிட்டே நம்ம தெரிகிற அளவுக்கு நோய் நிரந்தரமாக நம்மகிட்ட இருக்க விரும்புறது இல்லை. ஆனால் நாம் மனதில் அப்படி பதிய வைத்து கொண்டே இருக்கிறோம். இந்த சைக்காலஜிக்கெலாம் நம்ம மனசை பதிய வச்சிடறாங்க இல்லையா, அதுதான் இந்த மருத்துவத்துடைய வெற்றி. நம்ம நோயாளியாகவே இருந்துகிட்ருக்கோம், ஆரோக்கியங்கள் நமக்கு எட்டாமல் போயிட்டு இருக்க காரணம் இதுதான். அதே மாதிரி இன்னொரு உதாரணத்தையும் சொல்லிடுறேன். ஒருத்தருக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா தீராத தலைவலி, அவர் பேர் வந்து ரங்கராஜன்னு பேர், ஒரு நெசவு தொழிலாளி. அவர் என்ன என்கிட்ட நேச்சுரோபதியில் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண தலைவலியே ஆரம்பிச்சிருக்குது. அவர் பக்கத்தில் இருக்க பெட்டிக்கடையில் மளிகை கடையில் சமயத்துக்கு மெடிக்கல் ஷாப்பில் கூட அவராகவே தலைவலிக்காக மருந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்கார். ஒரு கட்டத்தில் அந்த மருந்துகள்லாம் சப்போர்ட் பண்ணாமல் தலைவலி வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் ஒன்று முடியாதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போயிருக்கார். அலோபதி டாக்டர்கிட்ட போகும்போது வந்து அவங்க சில டெஸ்டெல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க, இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு சமாளிக்கக்கூடியதாக இருந்திருக்குது. அப்போது கொஞ்சம் டோஸெல்லாம் அதிகமாக போகும்போது டாக்டர்கிட்ட போனால் ரெண்டு மாதத்துக்கு வந்து அவருக்கு அந்த பிரச்சனை இல்லாத மாதிரி இருந்துகிட்டு இருந்திருக்குது காலப்போக்கில். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஒரு வருஷத்தில் டாக்டர்கிட்ட போயும் அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. எக்கச்சக்கமான தலைவலி, அவருனால் பொறுத்துக்கவே முடியாத தலைவலி சொல்லுவாருங்க. அதான் தலைவலியெல்லாம் வந்துட்டா என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா சிவத்துலலாம் போய் முட்டிக்கிறான், தலை உடஞ்சிட்டா ரத்தம் வந்துட்டா அதை பற்றிலாம் கூட கவலையே பட மாட்டாரான். ஆனால் அவ்வளவு கடுமையாக இருக்குமா தலைவலி வந்து ஏதாவது முட்டிக்கிட்டும் அதாவது மண்டை உடஞ்சி செதறனா கூட பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு இது இருக்குமா, அவ்வளவு பாதிக்கப்படுவாராம் தலைவலினால். சில சமயங்களில் வந்து இந்த தாம்பு கயிறுன்னு சொல்லுவோம், இந்த தண்ணீர்லாம் சேர்ந்துருக்கு யூஸ் பண்ணக்கூடிய கயிறு, அந்த கயிறு எடுத்து அந்த தலையை ரொம்ப இறுக்கமாக டைட்டாக கட்டி இறுக்கி வரும், அப்படி இருக்குவாரோம் இறுக்கி இருக்கு. அதே அந்த தலையில் இருக்கக்கூடிய கயிற்றை கழுத்தில் இருக்குன்னா ஆளே அவுட் ஆயிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்குவாராம் தலையை. அந்த அளவுக்கு டைட் பண்ணால் கூட தலைவலியை வந்து அவருக்கு சரியாகாது. ஆக்சுவலாக தலைவலி குணமாக்கிக்கிறதுக்கான வழி அல்ல, அவர் பண்ணது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனால் அவரோட பிரச்சனை தீர்க்கறதுக்கான வழி தெரியாமல், ஏன்னா டாக்டர்கிட்ட போயும் பிரயோஜனம் எல்லாமே தன் வழி வந்து மேலும் மேலும் அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறக்காக அவர் இந்த சமயத்தில் ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாகிறார். அவர் வந்து மது பழக்கத்துக்கு அடிமையாகிறார். ஒரு சமயத்துக்கு டாக்டர்கிட்ட போனால் ஒரு 700-800 1000 ரூபா வரைக்கும் செலவாகுது அப்படின்னா, ஒரு 1000 ரூபா எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு கிளம்பிடுவாருங்களாம், டாஸ்மாக் போவாருங்கன்னா அந்த ஆல்கஹால் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறார், ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறார், குடிப்பார், மேலும் போதை தெளிஞ்சிச்சா மறுபடியும் குடிப்பார், மிச்சம் ஏதாவது காசு இருந்தால் பக்கத்தில் தேட்டர் இருந்தால் படம் பார்க்க போயிடுவாருங்களாம். இப்போ இந்த ஆல்கஹாலும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டும் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்குள்ளே வந்து ஒரு புது மாற்றத்தை உண்டு பண்ணுது. ஆல்கஹாலுள்ள போகும்போது ஒரு வேறு மாதிரி ரசாதன மாற்றம் ஏற்படும் போது அந்த தலைவலியிலேருந்து தற்காலிகமான ஓய்வு இருக்கு. இது என்ன கொஞ்சம் நாளைக்கு சமாளிக்குமா, 1-2 மாதம் வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குமா, மீண்டும் அடுத்ததாக தலைவலி வரும்போது என்ன பண்ணுவாராமா, இதே மாதிரி ஒரு 700-800-1000 ரூபாய் எடுத்து பாக்கெட்டில் வச்சு, ஏன்னா டாக்டருக்கு போன இந்த ஃபீஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதனால இந்த பணத்தை எடுத்து வச்சு டாஸ்மாக் போய் வராமல் அந்த பணம் தீர வரைக்கும்
ஒன்றும் டாஸ்மாக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவார், இல்லாட்டி சினிமா பார்ப்பார். இப்படி இப்போ ரெண்டு நாளாக மூணு நாள் அது அந்த 1000 ரூபா தீர வரைக்கும் செலவு பிடிச்சிட்டு மீண்டும் வந்து வீட்டுக்கு வந்துடுவாராம். ஒரு 2 மாதம் தலைவலி இருக்காரு. ஏன் கேட்டால் அவர் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய வாடிக்கையாக இதை தான் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். இப்போ என்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் அவருடைய இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது, பல்ஸெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ஒரு கல்லீரல் பாதிப்பு இருந்ததை வந்து தெரிய வந்து, அப்போ கல்லீரல் பாதிப்பை சரி பண்ணுவதற்கான மருத்துவம் செய்யும்போது அவர் நார்மலாகிட்டார், குணமாயிட்டார். இது வந்து அதிகபட்சம் ஒரு 15 டேஸில், அதிகபட்சம் 15 நாளில் நார்மலுக்கு வந்துட்டார். அவருக்கு வரையில் இன்றைய பிறக்கும் அவருக்கு தலைவலி பிரச்சனை இல்லை. இது ஏன் நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, தலைவலிக்கான காரணம் அதை குணப்படுறதுக்கான மருத்துவம் தான் இன்றைக்கு தேவையே தவிர மேலும் மேலும் மாத்திரைகள் அல்ல. இன்னொன்று, புதுசு புதுசாக பேர் வச்சு குழப்பணும் அப்படிங்கிறது எந்த நோயாளியும் விரும்புறது இல்லை. இன்னொன்று, தலைவலியை மைக்ரேன்னா வேறு எந்த பேர் வச்சுட்டாலும் தலைவலி தலைவலி தானே. இப்போ அதுதான், இப்போ இது மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று பேர் வச்சுக்கிட்டே நம்ம வாட்டி போயிட்டே இருக்கோம். இது வந்து 2வது உதாரணம். இன்னொருத்தர் இருக்கிறாருங்க, திருப்பூர்லேருந்து முத்துகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி எனக்கு கூப்பிட்டுருப்பார். ஆக்சுவலாக நிறைய சந்தேகங்கள் என்னை கேட்டு தெளிவுபடுத்திக்குவார். நேரில் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரமாட்டார், நான் ஃபோன்லேயே நிறைய விஷயங்கள் கேட்டுக்குவார், அதை எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணி கேட்டுக்குவார். இருந்தாலும் அவர் யாரோ ஒருத்தர் வந்து குழப்பிட்டுட்டே இருப்பாங்க. திடீர்னு மாஸ்டர் செக்அப் எடுக்கிறது போயிருந்தேன் அப்படிம்பாரு, அதில் இந்த மாதிரிலாம் கம்மின்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படிம்பாரு. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கிறவர், அவர் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே போகாமையே நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு கூடிய ஒரு மனிதர். ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து எங்க இழைச்சி போயிட்டீங்க, என்ன செக் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னா, இப்போ ஃபுல் பாடி செக்அப் அப்படின்ட்டு ஏதாச்சும் போட்டிருக்கேன் அப்படின்னு உடனே போய் செக் பண்ணி பார்த்துக்குவாரு. திடீர்னு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவாரு. திடீர்னு இறது கையெல்லாம் ஏன்னா இந்த பக்கம்லாம் ஒரே வழியாக இருக்குங்க, அது ஹார்ட் அட்டாக் இருக்கலாங்களா, இதெல்லாம் யாருன்னா அவர் கூட இருக்கிறாங்க இல்லைங்கன்னா அவங்க எல்லாம் யாரோ ஒருத்தர் சொல்லி அதை ஒரு பேத்தி குழப்பி விட்டுருப்பாங்க. இதுக்காகவே தான் ஒரு நோயாளியாகவே, ஆக்சுவலாக நல்லாவே இருந்தால் கூட தன்னை ஒரு நோயாளியாகவே நினச்சக்கூடிய அளவுக்கு அவர் மேலே ஏதோ ஒரு கருத்து திணிச்சிட்டே இருப்பாங்க. இதனாலேயே அவர் பயந்துக்கிட்டே இருப்பார். அப்போது அவர் நிம்மதியாகவே இருந்ததில்லை. நிம்மதியாக இருந்தால் தானே ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு, நிம்மதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் அவர் சம்மந்தம் இருக்குங்க. ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழ்ந்தால் தான் ஆரோக்கியமாகவே வாழ முடியும். சரி ஓகே, இந்த 3 பேருமே வந்து வெறும் சாம்பிளுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம் என்கிட்ட வந்துட்டு இருக்குங்க, இல்லை பொதுவாக நான் பார்த்த ஆட்கள் கூட அவங்க ஆரோக்கியம் சம்மந்தமாக அவங்க என்னெல்லாம் கருத்து வச்சுருக்காங்களோ அவங்களுடைய அனுபவத்தையெல்லாம் சொல்ல போனால் இதையே பல நாட்கள் வந்து சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி ஆக்சுவலாக தேவையில்லை. இப்போ ஒரு பொதுவான ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அப்போது நோய் அப்படிங்கிறது வெளியிலேருந்து நமக்கு திணிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு மனிதன் ஆரோக்கியமாகவே இருந்துட்டுருக்கிறான், அவனுக்கு வெளியிலேருந்து வந்து சேரக்கூடிய கருத்துக்கள்னால தான் உள்வாங்கிட்டு தனக்கும் அப்படி இருக்கலாமோ அப்படி இருக்குமோ. ஒன்றும் இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் அட்மிட் ஆகிருக்காரு. அவரை பார்க்க வர்றவங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் விசாரிக்கிறதுக்கு நலம் விசாரிக்கிறதுக்கு வர்றாங்க அப்படின்னா, அதில் ஒரு ஆள் வெப்பாம் பாருங்க ஒரு செய்வினே. எனக்கு தெரிஞ்சுங்க, போன வருஷங்க எங்கள் பங்காளியில் ஒரு ஆளுக்குங்க இப்படி தாங்க உங்களை மாதிரிங்க காலில் அடிபட்டுங்க ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் ஆனாங்க. ஒரு வாரம் தான் இருக்குங்க, அந்த காலையும் வீட்டை ஏற்று போட்டாங்கன்னு பாருங்க. ஒரு ஆறுதல், ஒரு நலம் விசாரிக்க வரக்கூடிய ஒரு ஆள் ஒரு பேஷண்ட்டு கிட்ட இப்படி சொல்லி சொன்னால் அந்த ஆள் ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு நல்ல முறையாக வீட்டுக்கு வர முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு குணமடைந்து வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கக்கூடியது. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அவர் சொந்தக்காரெலாம் ஏன் போய் பார்க்குறாங்க? உங்களோட பிரச்சனை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, இது சாதாரணமானதான். எனக்கு தெரியும் இதை விட பல மடங்கு பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க, உங்களுக்கு சாதாரணமானதான், நீங்கள் சீக்கிரம் குணமாகி வீடு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தானே போகணும். ஆனால் போய் சேருவாம் பாருங்க, அவரோட பிரச்சனை இன்னும் பெருசாகி அவர் மனசளவே உடம்புலவே பாதிக்கப்படுற மாதிரியே வார்த்தையில் சொல்கிற மாதிரியான ஆட்கள்லாம் போய் சேருவான். இன்னைக்கு மருத்துவம் வந்து இதை பல மடங்கு செய்துட்ருக்குங்க. ஏன்னா ஒரு வியாதியை வந்து பேர் சொல்லி பெருக்கிக்கிட்டே போயிட்டுருக்காங்க, புதுசு புதுசாக உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இதை எல்லாத்தையும் விட ஆரோக்கியமாக ஒரு மனிதன் வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்துட்டா வியாதி பற்றி ஏதாவது யோசிக்கணுங்களா? ரைட். இப்போ ஏன் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நோயாளின்னு அப்படின்னு ஒரு தனிப்பிரிவெல்லாம் கிடையாதுங்க. ஒரு 100% நோயாளி அப்படின்னு யாருமே கிடையாது, 100% ஆரோக்கியமான மனிதன் அப்படின்ட்டு யாருமே கிடையாது. அப்போது எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது, ஆரோக்கியம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். அப்போ ஒரு நோயாளி மேக்சிமம் வந்து இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தில் மேஜராக பாதிக்கப்பட்டதுனால ஆரோக்கியம் குறைஞ்சிருக்கு. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுடைய பார்வையை மாறிடு. இப்போ நோயாளின்னு ஒருத்தர் தொடர்ந்து முத்திரை குத்தி அவரை வாழ்நாள் முழுவதும் நோயாளியை வச்சுட்டுருக்கிறத விட அவர் ஆரோக்கியமான ஒரு மனிதன், ஆரோக்கியம் சற்று குறைஞ்சிருக்கார். அப்படி எடுத்துக்கிட்டால் எவ்வளோ சுலபமாக இருக்கும். அவர் எவ்வளவோ நோயாளோ கூட இருந்துட்டு போகட்டும், அவர் குணமாக இருக்கான சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா, அது குணப்படுத்தக்கூடிய மருத்துவம் இந்த உலகத்தில் இருக்கா இல்லையா. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதாங்க, எல்லா மனிதனும் ஆரோக்கியமாக வாழ முடியும், வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. அப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்குள்ளே யானை கொண்டே நோயை கொண்டே புகுத்தணும். அப்போ ஆரோக்கியம் இருப்பது அவங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ நோய் என்பது புற காரணங்களால், ஒன்று ஒரு நோயாளி அதாவது ஒரு மனிதனே வந்து தெரிந்தோ தெரியாமலே செய்து நோயாளியாக மாறலாம், இல்லை மற்றவங்களால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள்னால ஒரு கருத்து திணிப்பினால கூட ஒருத்தவங்க நோயாளியாக மாறலாம். ஒருத்தன் வந்து ஆரோக்கியம் கெடுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாமே.
அதாவது என்ன சொல்கிறதுங்க, இந்த உலகம் பெரிய பெரிய விஷயங்களை உள்ளடக்கி வச்சிட்ருக்கு. இது எல்லாமே நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இந்த உலகம் மொத்த உலகத்தையும் பிரபஞ்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? இந்த மொத்த உலகம் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படின்னு ஒரு அஞ்சு விஷயங்களால் ஆன மாதிரி இந்த இதையை வந்து சூத்திரம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சூத்திரம் இருக்கும். கணக்குன்னு வச்சுக்கங்களேன், கணக்கை வந்து நம்ம எப்படி டேலி பண்ணுறோம்? அதுக்குன்னு ஒரு சூத்திரம் இருக்கியா, கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், இந்த மாதிரி ஒரு கணக்கு. இந்த மாதிரி இதை தெரிஞ்சிட்டாலே ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளையும் நம்ம எப்படி வந்து தீர்வு காண்கிறோமோ. என்னை கேட்டால் ஒரு கணக்கு இருக்கு இல்லைங்களா, கணக்குகளை வந்து படித்து மனப்பாடம் பண்ணி எனக்காவது நீங்கள் கணக்கு போட முடியுமா வாழ்க்கையில்? நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ 4, 2, 6 நீங்கள் மனப்பாடமாக பண்ணிகிட்டு இருப்பீங்க. இது வந்து ஒரு அறி, ஒரு ஃபார்முலா. இதை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய கணக்காக இருந்தாலும் அதை கூட்டணுமோ கழிக்கணுமோ வகுக்கணுமோ அதையெல்லாம் நம்மளால செய்ய முடியுது இல்லைங்களா? இப்போ என்ன, இது ஒரு ஃபார்முலா இல்லைங்களா? நான் எதுக்காக இதை சொல்ல வரணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நோயை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால அதுக்கான புள்ளி விவரங்கள் எடுத்து வச்சுக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது ஒரு மண்ணாங்கட்டிக்கும் உதவாது. நோயோட லிஸ்ட்டு வேணால் பெருசாகிட்டு போகும். ஆனால் ஆரோக்கியமாக வாழணும்னு ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா? நான் அதைத்தாங்க சொல்ல வரேன். இயற்கை மருத்துவத்துக்கு எந்த நோயை பற்றியும் தெரியாது, ஆனால் எல்லா நோய்களையும் குணப்படுத்த தெரியும். இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இயற்கை மருத்துவத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய, நீங்கள் என்னெல்லாம் பேர் வச்சுருக்கிறீங்களோ அத்தனை பேர்களும் இயற்கை மருத்துவத்துக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அத்தனையும் குணப்படுத்த தெரியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதற்கான ஃபார்முலா தெரியும். கணக்கு மாதிரி இது ஒரு ஃபார்முலா. ஆரோக்கியமாக வாழ்றதுக்கான ஃபார்முலாவுக்குள்ளே எல்லாமே அடக்கும். இது தெரிஞ்சதுன்னா நீங்கள் எல்லா வியாதிகளையும் நீங்கள் குணப்படுத்திக்கலாம். நீங்கள் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வது என்பது உறுதி. அப்போது இதுக்கு என்ன ஃபார்முலா? ஆரோக்கியமாக வாழ்றதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. அது எல்லாமே நம்ம வரிசையாக நீ பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒன்று சொன்னேன், புளிய மரத்தில் வந்து காக்காய், குருவி இதெல்லாம் எதுவுமே கூடு கட்டாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுங்களா? காக்காயோ குருவியோ கூடு கட்டிச்சுன்னா அது மலட்டுத்தன்மை ஆகும், முட்டையிட முடியாது. ஏனென்றால் மலட்டுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் புளிய மரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு எது நம்மை விட அறிவு குறைந்த கீழான அறிவு உள்ள பறவைகளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு யாருங்க கிளாஸ் எடுத்தாங்க? நான் அதைத்தான் சொல்கிறேன். அது யாருடைய பேச்சும் கேட்டு போய் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பெல்லாம் பண்ணுறதில்லை. தனக்கு உடம்பு சரியில்லைன்னு எந்த டாக்டரையும் தேடி போகிறதில்லை. எந்த காக்காயும் குருவியும் எந்த வெட்னரி டாக்டரையும் தேடி போய் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதே மாதிரி தான் அதுக்கு டெலிவரி எல்லாமே வந்து நார்மலாக ஆகிட்டுருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அது ஹாஸ்பிட்டல் போனதே இல்லை. அப்போ இந்த சிக்கலெல்லாம் எங்கிருந்து வந்திருக்குது? இந்த தேவையில்லாத கருத்துக்கள் எல்லாம் திணித்ததுனால, ஏற்படுத்திக்கிறதுனால தொடர்ந்து மன அழுத்தங்கள், மனக்குழப்பங்கள், மனச்சிக்கல்னாலேயே. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே 70% மனம் பாதிக்கிறதுனாலேயே வருது. அதையெல்லாம் இந்த கருத்துக்களை கேட்கறதுனால தானே மனம் பாதிக்குது. அப்போ நமக்குள்ள ஒரு தெளிவான பார்வை என்ன வேணும்? மனிதன் என்பதன் எப்போதும் ஆரோக்கியமானவன், மனிதனால் ஆரோக்கியமாகவே வாழ முடியும். அப்போது ஏதாவது ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டால் நல்லா புரிஞ்சுங்க, நோய்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, நீங்களும் பயன்படுத்தாமல் இருங்க. நான் வழி இல்லாமல் இந்த இடத்துல சொல்லிட்டு வரேன். அப்போ ஆரோக்கிய குறைவுன்னு ஏற்படும்போது அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏராளமாக இருக்குங்க. ஏராளமான வழிமுறைகள் இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணி மீண்டும் அந்த ஆரோக்கியத்தை நம்ம மீட்டெடுத்துக்க முடியும். இது எப்படி அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய கிளாஸ்களை நம்மளுக்கு விழா வாரியாக நம்ம சொல்ல போகிறோம். நம்ம அடுத்த வகுப்பில் அதை பற்றியெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இன்றைக்கு ஹலோ டாக்டர் அப்படிங்கிற டைட்டிலில் நிறைய விஷயங்களை நம்ம அலச போகிறோம். இந்த ஹலோ டாக்டர் அப்படிங்கிறது மருத்துவம் சம்மந்தமாக மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்வியலோட தொடர்புடைய விஷயங்கள் அத்தனையுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை விட ரொம்ப சுருக்கமாக எல்லா விஷயங்களையுமே வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாமே கேள்விப்பட்ட விஷயங்களாக இருக்கும், அதே கூட தெளிவாக சுருக்கமாக நம்ம பார்த்துட்டு வரப்போகிறோம். அதில் என்னென்னலாம் குறிப்பிட வரப்போகிறோம் அப்படின்னு முன்னாடி, இந்த ஹலோ டாக்டர் அப்படின்னு ஏன் பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான டைட்டில் விளக்கத்தை சொல்லிடுறோம். ஹலோ டாக்டர் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான வழிகாட்டுதலை சொல்லக்கூடியவராக இருக்கணும். மருந்தே உலகம், மருந்தே வாழ்க்கைன்னு இல்லாமல் எப்பவுமே இயற்கையான வழிகளை நம்ம வாழ்வதற்கான அத்தனை வழிமுறைகள் காட்டக்கூடியதாக இருக்கணும். இன்னொன்று, மேற்கொண்டு வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கு, மனச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு, சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு, இதற்கு எல்லாமே வந்து காலம் முழுவதும் நம்ம கூடவே இருந்து ஆலோசனை ஒத்தாசையும் பண்ணக்கூடியவராக இருக்கணும். அவங்க மட்டும்தான் இந்த டாக்டர் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த கலோ டாக்டர் அப்படின்னு நான் சொல்கிறது, இப்போ இந்த இதில் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய எந்த மருத்துவரானாலும் சரி, எந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மருத்துவரையும் குறிப்பிட்டு இது இந்த வார்த்தையை நம்ம பிரயோகப்படுத்தலை. கலோ டாக்டர் அப்படிங்கிறது பர்சனலாக வந்து நம்ம உபயோகப்படுத்துகிற இந்த டாக்டர் அப்படிங்கன்னா இவர் நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு டாக்டர், உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர். இந்த டாக்டரை நாம் அடையாளம் கண்டுபிடித்து அவருடைய உதவியை நாம் வைத்து கொண்டு நாம் எப்படி ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹலோ டாக்டர் இந்த டைட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு மருத்துவம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பிலிருந்தே நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்.
மருத்துவம் அப்படின்னா ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கான அத்தனை வழிகாட்டுதலையும் செய்யணும். அதே மாதிரி நோய் வந்த காலத்தில் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகாட்டுதலை ரொம்ப அணுக்கமான முறையில் அவங்களோட எளிமையை அவர்களுக்கு பொறுத்தாற் போல அவர்களைய சூழ்நிலையை அனுசரித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மருத்துவமாக இணக்கமான மருத்துவமாக இருக்கணும். அதற்கப்புறம் இனிமேலும் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி சிக்கலெல்லாம் வரும்போது அவர்கள் தாங்களே தற்காத்து கொள்ளக்கூடிய வழிகாட்டுதலையும் செய்யக்கூடியதாக ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது இருக்கணும். இன்னைக்கு நிறைய மக்கள் நோய்வாய்ப்பட்ட மக்கள்கிட்ட இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பலதரப்பட்ட மருத்துவர்களை வந்து நம்ம இதுக்காக சந்திச்சிருக்கிறோம். அப்போது ஒவ்வொரு மருத்துவர்களுக்கும் ஒரு நோயாளிக்கும் இடைவெளி பார்த்தீங்கன்னா நிறைய இடைவெளி இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இதை வந்து நீக்கவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா கேட்டிங்கன்னா இன்றைக்கி வர்த்தகமயமாக போயிடுச்சு. ப்ராக்டிக்கலாகவே பேசலாங்களே. ஏன்னா இன்றைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் இதுக்கு போக வேண்டியது இருக்குது. யார் ஒருத்தருக்கு உடம்பு முடியல, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யார் ஒருத்தருக்கு டாக்டர்கிட்ட போகிறதா இருந்தால் கூட ஹாஸ்பிட்டலில் போகும்போதே சட்டை பாக்கெட்டை தொட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லை டாக்டர் எவ்வளோ ஃபீஸ் சொல்லுவாங்க, எவ்வளோ நாள் இருக்க சொல்லுவாங்க, இன்னும் வியாதியாக இருக்கும். இப்போது இது மாதிரி இது சம்மந்தமாக நீண்டுக்கிட்டே போகுது. இப்போ ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா தினசரி வந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டே இருந்துகிட்ருக்கிற ஒரு நோயாளிகளை வந்து ஒரு பக்கம் ஒரு மருத்துவம் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. மருந்து மாத்திரை கம்பல்சரி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு வந்து ஒரு மருத்துவம் உருவாக்கிட்டே இருக்கு. இதையை தாண்டி எதிர்பாராமல் ஏதாவது நிகழ்வுகள் நடந்து வந்து ஒரு மனிதனுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் போது அவங்க டாக்டர்கிட்ட போகும்போது ஒன்று சட்டை பாக்கெட்டை எடுத்து பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ பில் வந்துடும் அப்படின்ட்டு. இன்னும் சில பேர் வந்து டாக்டர்கிட்ட போகிறக்கே பயந்துட்டு பெட்டி கடையில் மளிகை கடையிலாம் மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆச்சு, ஒரு ஆரோக்கியம்னா என்ன புரிதலை இந்த உலகம் ஏற்படுத்தி வச்சுருக்கு, இந்த மருத்துவத்துறை இவ்வளோ வளர்ந்துருக்கு, எல்லாமே டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கும்போது மக்களுக்கான ஆரோக்கிய வாழ்க்கை எளிமையாக இருக்கணும் இல்லையா? இந்த எளிமையாக இன்றைக்கி இருக்குதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதற்கெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக தீர்வானதற்காக நாம் ஒரு புது ஃபார்முலா உருவாக்கியிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க, இது ஒன்றும் சிகிச்சை இல்லை, இது ஒரு புது ஃபார்முலா. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்போடு நீங்கள் இணக்கம் ஆகிடுவீங்க. எந்த ஒரு மருத்துவரையும் நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. முதலாவது ஏதாவது எதிர்பாராத ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் போய் மருத்துவரை சந்திப்பீங்க. அதற்கு முன்னாடி கூட இந்த உடம்பு சம்மந்தமாக நான் சொல்லக்கூடிய புரிதல் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ உடம்புனா இதுதான், இந்த மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கு. அப்போ இதிலிருந்து அந்த இது அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கும்போது மட்டும் நம்ம மருத்துவரை பார்க்கணும் பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு வேணும் இல்லையா? அந்த தெளிவை ஏற்படுத்துவது தான் இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கம். அப்போது உடல்னா என்ன, ஆரோக்கியம்னா என்ன, மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் நான் வந்து நம்ம எப்படி மீண்டுக்கிறது, இதை விட நோய் வந்ததுக்கப்புறம் அதை ஒரு சிகிச்சை எடுத்து குணப்படுத்திட்டா தான் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. முதல்ல நோயே வராமல் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருந்தாலும் அது ஆரோக்கியம் தானே. அப்போ தொடர்ச்சியாக ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கே வழிகாட்டு தான் இருக்கிறதுலையே ரொம்ப புத்திசாலித்தனமான வழியாக இருக்கும். நான் ப்ராக்டிக்கலாகவே பேசுகிறேங்க. இயற்கையாகவே ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழி இருக்குதா இல்லையா, அப்படி வழிகாட்ட முடியுமா முடியாதா, இதற்கெல்லாம் முடியும் ஆம் அப்படின்னு பதில் சொன்னீங்க அப்படின்னா அதை ஏன் செய்ய முடியாது, அதை ஏன் நடைமுறைப்படுத்த முடியாது? அப்போ அதற்கான வழிகாட்டுதலை யார் சொல்கிறாங்களோ, யார் செய்வாங்களோ, அவர்கள் பின்பற்றி நாம் ஏன் செல்லக்கூடாது? இயற்கை மருத்துவத்திலேயே இப்பொழுதும் இருக்கிறாங்க. எந்த ஒன்றுக்கும் மருந்து மாத்திரைகள் இல்லாமல், எந்த மருத்துவரின் உதவியும் இல்லாமல் அவர்கள் குடும்பம் மொத்தம் இன்றைக்கும் பல நூறு ஆண்டுகளாகவே வந்து இயற்கை மருத்துவத்தை வாழ்ந்துட்டு இருக்க குடும்பங்கள் தலைமுறைகள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பல விஷயங்களை வந்து முன்னுதாரணமாக எடுத்துட்டு அவங்க என்னெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அதையெல்லாம் நம்மளும் செய்து நாம் ஏன் ஆரோக்கியமாக வாழ முடியாது? அப்போ நோய் வந்த காலத்தில் அதற்கான ஒரு சிகிச்சை எடுத்துட்டு ஆரோக்கியமாக வாழ்வது அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருக்குது. இனிமேல் வந்து நோயை இல்லாமல் இந்த வாழ்க்கையை வந்து நம்ம அணுவதற்கு என்னெல்லாம் செய்யணும் அதையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியோட முக்கியமான ஒரு நோக்கம். மகான் ஒருத்தர்கிட்ட ஒரு நபர் வந்திருந்தார். அந்த நபர் கேட்டார், மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னங்க சாமி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அந்த மகான் சொன்னார், மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா மன நிம்மதியோடு இருந்தால்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னு அவர் பதில் சொன்னார். அப்போ மன நிம்மதியோடு வாழணும்னா என்ன பண்ணணும் சாமி அப்படின்ட்டு அந்த நபர் கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், மன நிம்மதியோடு வாழணும் அப்படின்னா உடம்பு ஆரோக்கியத்தோடு இருக்கணும், அப்போ தான் மன நிம்மதியோடு வாழ முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ உடம்பு ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னாரு. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குன்னு தனியாக ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லையாப்பா, இந்த இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்தாலே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு அவர் பதில் சொன்னார். அந்த பதில் நூற்றுக்கு நூறு இன்றைக்கு தேவைப்படக்கூடிய அவசியமான ஒன்று. நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி மகிழ்ச்சியை மட்டும்தான் தேடி 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 ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நிம்மதி அப்படிங்கிறது தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு ஓடணும் அப்படின்னு நினைக்கிறோம், விடுபட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது
இது எல்லாமே ஏதோ ஒரு தேடலில் போயிட்டு இருக்குதே ஒழிய நம் உடலை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் நாம் கவலைப்படுவது பார்த்தீங்கன்னா கடைசி இடமா இருக்கு. அந்த மகான்கிட்ட அந்த நபர் கேட்டார் இல்லையா, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன வழி? அப்போ மகிழ்ச்சி மட்டும்தான் கோலாக இருக்குது ஒழிய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கடைசியாக இருக்கு. அப்போது இந்த கடைசியாக இருக்கிறத இப்போ முதல்ல வச்சுக்குமே, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு இடை தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதற்கான விடை கிடைக்கும் இல்லையா? அதன் பிரகாரம் நம்ம வாழ்ந்தோம்னா உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கிடைக்கும், இந்த உலகமே எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அப்போது இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காமல் நாம் இதையெல்லாம் உதாசீனம் பண்ணிகிட்டு இருக்கிறோமோ அது முதல்ல பாதிக்கப்படுவது உடல் ஆரோக்கியம். நோய் இல்லாமல் இருக்கிறது ஆரோக்கியம் இல்லைங்க, நிறைய பேர் அப்படித்தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நோய் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் ஆரோக்கியம் இல்லை, நீங்கள் எப்பவும் போல் உங்களுடைய அன்றாட பணிகளை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நல்ல சௌகரியமாக உங்களுடைய இயல்பிலேயே வாழ்ந்துட்டு மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு இருந்துட்டு இருக்கீங்கனாலே நீங்கள் நலமான வாழ்க்கையெல்லாம் இருந்துகிட்ருக்கீங்க. இதுக்கு இடையில் நோய்வாய்ப்படுதல் அப்படிங்கும் போதும் கூட உங்கள் உடம்பு அதிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வருது இல்லையா, அப்போ நடைபெறக்கூடிய ஒரு சின்ன நிகழ்வுக்கு பேர் தான் உங்களை ஆரோக்கியப்படுத்துதல் அல்லது குணப்படுத்துதல், அவ்வளோதான், அது ஒரு சின்ன பார்ட். அப்போது மிச்சம் ஒரு முக்கால் வாசி நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதை ஒட்டித்தான் இருக்குது உங்கள் மொத்த வாழ்க்கையுமே சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது. ஆரோக்கியமாக வாழ்றதுக்கான வழிமுறைகள் என்னென்ன? நோய் வந்தால் ரொம்ப எளிமையாக அதிலிருந்து நாம் வெளிவருவது, அதை நாம் குணப்படுத்தி கொள்வது எப்படி, அப்புறம் மன நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வது எப்படி, இந்த சமூகம் இந்த உலகம் இது எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமூகமாக மாற்றுவதற்கு நாம் இன்னும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம நீ வரக்கூடிய பகுதியில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த இதையிலெல்லாம் பேசுவதற்கு முன்னாடி நாம் ஒரு முக்கியமான இதை வந்து தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா யூனிவர்சல் எனர்ஜி இன்ஜினியரிங் அப்படின்னா, இந்த என்ன யூனிவர்சல் எனர்ஜி இன்ஜினியரிங் கேட்டிங்கன்னா, இந்த உலகம் முழுவதும் சக்தி வியாபித்திருக்கிறது, சக்தியால் நிரம்பி இருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா பொருளையும் சக்தி இருக்குது, ஒவ்வொரு துகள்லையும் சக்தி இருக்குது, எனர்ஜி இருக்குது, ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பொருளுக்குள்ளையும் ஆற்றல் பொதிந்திருக்கிறது, எல்லா பொருளையும் ஆற்றல் பொதிந்திருக்குது. அப்போது இந்த ஆற்றல் பொதிந்திருக்கக்கூடியதை வந்து நம்ம பிரபஞ்சமாகவே பார்த்துட்ருக்கோம். ஆற்றல் பொதிந்திருக்கிறது வந்து முதல்ல உற்பத்தி ஆகக்கூடிய இடமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. அதிலிருந்து தான் ஒன்றிலிருந்து ஒன்று, இன்னொன்றிலிருந்து இன்னொன்று. ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, அது ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கும் மாறும், மாற்றப்படும் அப்படிங்கிறது தான் அறிவியல் உண்மை. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஆற்றல் உற்பத்தி ஆவதற்கான மூலஸ்தானம் எது தெரியுங்களா? இந்த யூனிவர்சல் எனர்ஜி இன்ஜினியரிங், அந்த இன்ஜினியரிங் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படிங்கிற பஞ்சபூதம், இந்த ஐந்து விஷயங்கள் தான் இத்தனை எனர்ஜிகளையும் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த எனர்ஜிகளை வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு உயிரினங்களும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. அதாவது உயிர் இல்லாத பொருள் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை. இந்த விஷயத்தில் இன்னொரு இதையும் நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதாவது மற்ற மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அத்தனை பொருட்களுமே, அதாவது எல்லா பொருள்களுக்கும் உயிர் இருக்குது, அந்த உயிர்த்தன்மை இருக்கிறதுனால தான் ஒன்றனே நம்ம உருவாக்க முடியுது. இப்போ தானே இயங்கிக் கொள்ள முடியாது, தானே தன்னை உருவாக்கி கொள்ள முடியாது, அதாவது இயங்கவும் முடியாது உருவாக்கவும் முடியாது அப்படிங்கிற பொருள்கள் வந்து மனிதர்களால் படைக்கப்பட்டது. இயற்கையால் படைக்கப்பட்ட, இயற்கையால் உருவாக்கப்பட்ட அனைத்து பொருள்களுமே வந்து ரெண்டு விஷயங்களை வைத்துட்ருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று ப்ரொடியூசிங் பவர், இன்னொன்று மெயின்டெனன்ஸ் பவர். ப்ரொடியூசிங் அப்படின்னு உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல், இன்னொன்று வந்து அதை பராமரிக்கக்கூடிய ஆற்றல். ஆற்றலில் ரெண்டு விதமாக இருக்குங்க, ஒன்று வந்து ப்ரொடியூசிங், இன்னொன்று வந்து மெயின்டெனன்ஸ். இப்போது ஒரு செல் உயிரியிலிருந்து இப்போ ஆறறிவு உள்ள மனிதன் வரைக்கும் உலகத்தில் 84 லட்சத்திற்கும் அதிகமான ஜீவராசிகளுடைய வகைராக்கள் இருக்கிறதா ஒரு கணக்கு சொல்கிறாங்க. நிறைய லட்சக்கணக்கான ஜீவராசிகளோட வகை இனங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்குது. அப்போது இந்த ஜீவராசிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியானது, உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றலையும் வச்சிட்ருக்குது. அப்போ நம்ம சொன்ன இது வந்துருச்சு பார்த்திங்களா, உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த ஜீவராசிகளுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி பராமரிக்கக்கூடிய ஆற்றல், இந்த உயிரினங்கள் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் தன்னை உயிர் வளர்த்துக்கூடிய, உயிர் வாழக்கூடிய தகுதியை பராமரிப்பை செய்துக்கிட்டே இருக்கு. அப்போ பராமரிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்குது நமக்கு. இப்போ மனிதன் உட்பட எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சக்தி உருவாக்குவதற்கும் ஆற்றல் இருக்குது. அந்த சக்தியை, ஆற்றலை பராமரிப்பது, அதற்கான ஆற்றலும் வந்து எல்லா இதுலேயும் இருக்குது. இப்போ இன்னொரு உதாரணம் சொன்னால் அவங்களுக்கு புரியும். நம்ம கையில் வச்சுருக்கிற செல்ஃபோன்ஸ் ஆகட்டும், கம்ப்யூட்டர் ஆகட்டும்,
ஒரு ரேடியோ, ஒரு அயன் பாக்ஸ், ஒரு ஃப்ரிட்ஜ், இது இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக வந்து சக்தியை உருவாக்காது. ஆக்சுவலாக அந்த பொருளுக்குன்னு ஒரு பவர் இருக்குது, அது எந்த மாதிரி ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்குதோ அதற்கு தகுந்தாற் போல் வந்து அது இயங்கும். ஆனால் அது ஒரு காலம் சக்தியை உருவாக்காது, அது இயங்கும் அவ்வளோதான். அதே மாதிரி அந்த பொருட்கள் தன்னைத்தானே எப்போதும் பராமரிச்சிக்கவும் முடியாது, நம்ம தான் அதை மெயின்டைன் பண்ணணும். அப்போ அந்த பொருட்கள் அதனால தான் தேய்மானமாகுது, காலப்போக்கில் அழியவும் செய்யுது. அப்போது இதற்கு வந்து இப்போ மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடிய மற்ற பொருளுக்கும் வந்து உயிர்த்தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அந்த பொருட்கள் வந்து இயங்கக்கூடிய அளவுக்கு உயிர்த்தன்மை இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் அது தன்னைத்தானே இன்னொரு பொருளாக உருவாக்கிக்கூடிய அளவுக்கெல்லாம் அதுக்கு உயிர்த்தன்மை கிடையாது. அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கான உயிர்த்தன்மையும் இல்லை. இதை நல்லா கவனமாக புரிஞ்சுக்கேன். எல்லா பொருளையும் எல்லா இடத்துலையும் உயிர் பொருள் உயிர்த்தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அது இருக்கிறனால தான் வந்து இந்த உலகமே இயங்கிட்டுருக்கு. உயிரற்ற பொருள் என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அதாவது சாதாரண மண்ணாக இருந்தாலும் சரி, காற்று, நிலம், நீர், ஆகாயம், எல்லா இதுலேயும் எல்லாவற்றிலும் உயிர்த்தன்மை அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் எந்த பொருள் எடுத்துட்டிங்கனாலும் அது உயிர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, உயிர் இருக்குது. அப்போது ஒரு ஜீவராசியாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த இரண்டு சக்திகளை அதை வந்து பண்ண உருவாக்கக்கூடியதும் பராமரிக்கக்கூடியதும் இந்த இரண்டு ஆற்றலை வச்சுருக்கோம். மற்ற ஜடப்பொருள்னு வந்து நம்ம வார்த்தையில் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. ஆனால் அதுலக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருள்களெல்லாம் வந்து ஒரு இதை வந்து ஆற்றலை உற்பத்தி செய்யவோ அதை பராமரிக்கவோ ஆற்றல் இல்லாதவை. யூனிவர்சல் எனர்ஜி இன்ஜினியரிங்கில் வந்து நம்ம சொன்னீங்க, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படிங்கிற இந்த ஐந்து விஷயங்கள் இருக்குது. இந்த ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதத்திலிருந்து தான் எல்லா உயிரினங்களும் உருவாகிட்டு இருக்கு. இந்த உலகமே அப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. அப்போது இந்த யூனிவர்சல் எனர்ஜி இன்ஜினியரிங்கில் வந்து ஒன்றோடைய ஆற்றல் இன்னொன்றுக்கு பரிமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு ஆற்றல் வந்து இன்னொன்றில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால தான் இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஆற்றலை வந்து ஒரே ஆட்டத்தில் வந்து சேகரித்து வச்சுட்டு இருக்கவே முடியாது. அது எப்படியும் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பரிமாற்றப்பட்டே ஆகணும். இப்போது எங்கெங்கேயோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டு, எங்கெங்கேயோ உற்பத்தி ஆகக்கூடிய கரண்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டு உபயோகத்துக்கு நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ, நம்ம வீட்லேயே வந்து சோலாரில் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியை கிரியேட் பண்ணி நம்ம மற்ற இதுகளுக்கெல்லாம் இப்போ ரேடியோ, லைட்டு, இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ அதன் மாதிரி ஒரு உற்பத்தி செய்யக்கூடியது வந்து இன்னொரு இடத்துக்கு பரிமாற்றம் பண்ணது மாதிரி உற்பத்தியான ஆற்றல் இன்னொரு இடத்துக்கு கண்டிப்பாக பரிமாற்றம் செய்து தான் ஆகணும். இது உலக நீதி. ஒரு இடத்துல ஆற்றலை சேகரித்து வைக்கவே முடியாது. இது எப்படி விரயமாக செய்யும், இல்லை பரிமாற்றப்படும். அப்போது ஒரு மோட்டார் பைக் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு கார் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அதுக்கான பெட்ரோலோ டீசலோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கிடைக்குது, நிலத்திலேருந்து கிடைக்குது, அதாவது மண் சக்தியிலேருந்து கிடைக்குது. இப்போ மண் சக்தியிலேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு மூலை இதில் அதான் ப்ரொடியூசிங் ஆனது. மண் சக்தியிலேருந்து உற்பத்தியான ஒரு ஆற்றல், பெட்ரோல் டீசல் அப்படிங்கிற ஆற்றல் வந்து பைக்குக்கும் காருக்கும் வந்து ஓடுவதற்காக இங்கே சக்தி பரிமாற்றப்படுகிறது. அதே மாதிரி ஒரு அயன் பாக்ஸ் எடுத்துக்குமே, அயன் பாக்ஸு வந்து கரண்ட் இருந்ததுன்னா இஸ்திரி பண்ணுறதுக்கு கறி துண்டுகளை போட்டும் வந்து நம்ம அயன் பண்ணுறோம், இஸ்திரி பண்ணுற துணிகளை அயன் பண்ணுறோம். மொத்தத்தில் இதற்கான சக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கரண்ட்டில் பயன்படுத்தக்கூடிய அயன் பாக்ஸுக்கு வந்து கரண்ட்டு மூலிமா கிடைச்ச கரண்ட்டு சக்தி தான் நம்ம அடுத்த வேலை. அதை வந்து அதை வச்சுட்டு நம்ம துணிகளை அயன் பண்ணுறதுக்கான இதை வந்து மாத்திரம் போ சக்தி பரிமாற்றப்படுகிறது. ஒரு சக்தி இன்னொன்னா பரிமாற்றம் அடைத்தே தீரும். அப்புறம் நம்ம இதுக்கு வந்துடுவோமே. இப்போது மற்ற பொருட்கள்லாம் நம்ம பார்த்தோம், நம்மளால் தயாரித்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து வெளியிலிருந்து சக்தி கிடைச்சதுனா தான் அந்த பொருளை நம்ம பயன்படுத்தவே முடியும். ஒன்று நம்ம மேனுவலாக செய்கிறதா இருந்தால் நாம் அந்த சக்தியை பயன்படுத்தி, இப்போ சைக்கிள் இருக்குதுன்னு வச்சிங்களேன், சைக்கிளை வந்து நம்ம ஏறி மிதிச்சிட்டாலோ இல்லை தள்ளிட்டு போனாத்தோ வந்து அந்த இன்னொரு இடத்துக்கு நம்ம நகர்த்திட்டு போக முடியுது. சக்தி அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல பரிமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் உடல் அதுக்கான மற்ற இயக்கங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மனிதர்களுக்கு, பொதுவாக ஜீவராசிகளுக்குன்னு வச்சுக்கங்களேன், அதற்கான சக்தி பரிமாற்றம் எப்படி கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வெளியிலிருந்து கிடைக்குது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதத்திலிருந்து சக்தி கிடைக்குது. ஆனால் இந்த சக்தியை வந்து உடம்புக்குள்ளேயே கிரகித்து அங்கேயே கிரியேட் பண்ணிக்கக்கூடிய ஆற்றலும் அது வச்சுருக்கு, அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆற்றலும் வச்சுருக்கு. இதுதான் மற்ற பொருளுக்கும் நமக்குள்ள வித்தியாசம்னு பார்த்தோம். அப்போது மனிதர்களுக்கும் வந்து இந்த சக்திங்கிறது அவசியமான ஒன்று. சக்தி இருந்தால்தான் ஒரு மனிதன் இயங்கவே முடியும். சக்தி சக்தி எல்லா பக்கம் சக்தி மயமாகவே இருக்குது. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு முதல் தேவை, முதல் படி அவன் சக்தியோட சக்தி நிரம்ப பெற்றவனாக இருக்கணும். அப்படி இருந்தானே அவன் ஆரோக்கியமாக வாழணும். அப்போ இவனுக்கான சக்தி எங்கெங்கெல்லாம் இருந்து கிடைக்குதோ அதை பொறுத்தே அவனுடைய ஆரோக்கியம்
இருக்கிறது. அந்த சக்தியை அவன் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறானோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கிடைக்கிற சக்தி வந்து ஒரு 4 யூனிட்னு வச்சுங்களேன், 5 யூனிட் சக்தி நம்ம செலவழிக்கிறதா இருந்தால் என்னாகும், உடம்பு வீக்காகத்தானே செய்யும். அப்போது உடம்பில் கிடைச்சிருக்கக்கூடிய சக்தி, உடம்பு உருவாக்கி இருக்கக்கூடிய சக்தியை விட செலவழிக்கக்கூடிய சக்தியின் அளவானது வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். இது ஒரு சின்ன கணக்கு. இது இல்லாமல் சக்தியை வந்து நம்ம இப்படியெல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிறோம், நம்ம அதை அப்படிலாம் இப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து தான் வரக்கூடியதில் நம்ம பார்க்கணும். பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இதிலிருந்து தான் வந்து பவர் கிரியேட் ஆகுது, அதாவது சக்தி உற்பத்தி ஆகுது, எனர்ஜி, ஆற்றல், இது மாதிரி எந்த வார்த்தையில் சொன்னாலும் சரி இந்த சக்தி இதுதான் உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தோம். இந்த பஞ்சபூதங்களிலிருந்து உருவாகக்கூடிய இந்த ஆற்றலானது எல்லா பொருள்களுக்கும் நுழைகிறது. அந்த நுழையக்கூடிய ஆற்றலை வந்து ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு பரிமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அதாவது ஆற்றல் ஒன்று தான், அது வெவ்வேறு தன்மையை பொறுத்து தான் இருக்குது. சூரிய ஆற்றல், நிலத்திலிருந்து எடுத்துகிட்டா அந்த பெட்ரோல் டீசல் அதர் சம்மந்தமான ஆற்றல், காற்றிலிருந்து எடுத்துக்கிறோம் கேஸு. அப்போது ஆற்றல் அப்படிங்கிறது வெவ்வேறு வடிவங்களை கொண்டு இருக்கிறது, வடிவங்கள் வேறு வேறு, சக்தி ஒன்று தான். ஆனால் என்ன பண்ணுது, அந்த சக்தி இயக்குகிறது, ஒரு பொருளை இயக்குகிறது, உருவாக்குகிறது, பராமரிக்கிறது. அப்போது எல்லாவற்றுக்கும் சக்தி என்பது தானே அடிப்படை. இந்த சக்தியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். சக்தி தான் வந்து மெயின்டெனன்ஸ், சக்தி தான் உருவாக்கம், சக்தி தான் கிரியேட்டிவிட்டி. இப்போ இந்த சக்தி ஒன்று இருந்தது அப்படின்னா, சக்தி ஒன்று தேவையான அளவுக்கு இருந்தது அப்படின்னா, நாம் எதை வேண்டுமானாலும் உருவாக்கலாம், இந்த உலகத்தில் உருவாக்கலாம். ஆரோக்கியம் உட்பட ஆரோக்கியங்கிறது ஒரு கொசுரானது. அப்போது இந்த உலகமே சக்தியால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கும்போது மற்றது எல்லாமே சாதாரணமான ஒரு விஷயம். இப்போது மாற்றுவது, ஆற்றலை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுதுன்னு பார்த்தலைங்கன்னா, அதான் சக்தியை பரிமாற்றம் பண்ணலாம், பண்ணிக்கொள்ளலாம், பண்ணிக்கொண்டே இருக்கிறது சக்தி பரிமாற்றம். இப்போ ஒரு 2 பேர் சந்திக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் இப்போ சமீபத்தில் இந்த சக்தி பரிமாற்றம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இப்போ நோட்டை மாற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நோட்டு பரிமாற்றம் தான் இப்போது ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அப்போது மாற்றம் அப்படிங்கிறது உலக நியதி, அது மாறாது. உலகம் முழுவதும் மாற்றம் ஒன்று மாறாதது, மாற்றம் ஒன்றே உலகில் மாறாதது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது சக்தியே கூட மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்குது, ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு, உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து இன்னொரு வேறொரு இடத்துக்கு. இப்போ மாற்றம், மாற்றம் ஒன்றே மாறாதது, இது ஒரு பேசிக் கான்செப்ட். சக்தி உட்பட எல்லாமே, இந்த உலகமே சக்தியால் உருவாகியிருக்கும் போது அதுவே மாறிட்டுருக்கு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க, இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கரை, பிபி, தைராய்டு, ஆஸ்துமா இந்த பேஷண்ட்டுக்கு மட்டும் ஏன் நிரந்தரமாக அதே பேஷண்ட்டுகளாகவே அப்படியே இருந்துகிட்ருக்கிறாங்க? அந்த வியாதி முத்தி போனவங்களா, அதே வியாதியிலேயே முத்தி போனவங்களா இருக்கிறாங்களோ இல்லையே, அவங்க ஆரோக்கியமாக வர்றதாகவே நம்ம பார்க்க முடியறது இல்லையே. காரணம் என்ன? மாற்றம் எல்லா விதிலையும் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆரோக்கியமற்ற ஒரு மனிதராகத்தானே இவர் வந்தார், ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கிறார். சர்க்கரைக்கோ, பிபிக்கோ, ஆஸ்துமாவுக்கோ, எந்த ஒன்றுக்கோ ஒரு மருத்துவத்திற்காக வந்திருக்கிறார்னா, அவர் திரும்பவும் நோயாளி அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு திரும்ப வந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் உலகம் முழுவதும் இதற்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சர்க்கரை பார்க்குறாங்க, பிபி பார்க்குறாங்க, அஸ்துமா பார்க்குறாங்க, ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நோய் முற்றித்தான் போகுதே ஒழிய இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறாமையே இருக்குது. இதற்கு காரணம் என்ன? அப்போது இதை எல்லாமே வந்து ஒரு கேள்விக்கு உள்ளாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இப்போ ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம்னு நம்ம இந்த இதில் துவக்கத்திலே சொன்னோம். அப்படி இருக்கும்போது நாம் எந்த இடத்துல தவறாக புரிஞ்சிருக்கிறோம்? அப்போது எனர்ஜி இருந்தால் எல்லா விதத்திலையும் குணப்படுத்தி விட முடியுது அப்படின்னா, எனர்ஜி இருந்தால் எல்லாவற்றையும் உருவாக்க முடியுது அப்படின்னா, அப்போ நோயாளியாக இருக்கிறவங்களை ஏன் நோயாளியாக வச்சுட்டுருக்குறோன்னா, நம்ம அணுகுமுறையில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஓகே, அது என்னங்கிறத நம்ம அப்புறமா பார்ப்போம். மாற்றம் ஒன்றே உலகத்தில் எப்பொழுதும் மாறாதது அப்படின்னு பார்த்தோம். இது புரிஞ்சிருச்சுன்னா உலக வாழ்க்கையே புரிஞ்சிடும். இது சம்மந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் பொதுமக்களுக்குள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பொருத்தி பார்த்துக்குங்க. எல்லாமே இந்த மாற்றத்திற்கு உட்பட்டது தான். நம்ம அது தனித்தனி டாப்பிக்கில் போகும். நம்ம இப்போ மருத்துவத்துக்குள்ளே இருக்கிறனால நம்ம இதை ஒட்டியே பார்ப்போம். இப்போ நோயாளிகள் மட்டும் ஏன் மாறாமல் நோயாளிகளாகவே இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இதற்கான விடையும் தேடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து ஆற்றல் தான் எல்லாமேன்னு பார்ப்போம். இந்த உலகம் தோன்றுவதே ஒரு ஆற்றல் தான், இந்த உலகம் உருவாச்சு இல்லைங்களா, இது ஒரு சக்தியில் தான் உருவாச்சு. இது உருவாக்கிய அளவுக்கான ஒரு ஆற்றல் இருந்ததுனால தான் இந்த உலகம் இந்த அளவுக்கும் வந்து நிலைச்சு இயங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆற்றலை வந்து நாம் 2 வகைகளாக பிரிக்க போகிறோம். இப்போது அந்த ஆற்றலை மீண்டும் இருக்காங்க நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன்.
நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படிங்கிற ஒரு ஐந்து வகையானது சேர்ந்தது தான் இந்த பஞ்சபூதம் பார்த்தோம் இல்லைங்களா. இந்த அஞ்சுமே தனித்தனியான ஆற்றல், தனித்தன்மையான ஆற்றல் கொண்டது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தத்துவங்கள் இருக்குங்க. நீர்னா நீருக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குது, நிலம்னா நிலத்துக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குது, நெருப்புனா நெருப்புக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குது. அதன் பிரகாரம் தான் அது இயங்கிட்டுருக்கு. இன்றைக்கு வரைக்கும் உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த தத்துவத்தில் இருந்து அவைகள் மாறவே இல்லை. அப்போது மாறாத தத்துவங்களை கொண்டவை இந்த உலகத்தை மாற்றிக்கொண்டே இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த தத்துவங்களில் இந்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐந்துமே அதே தத்துவத்தில் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. சூரியன் நேற்றுக்கு இருந்த சூரியன், அதாவது இது பல நூறு ஆண்டுகளாக இருந்த, பல கோடி கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அதே சூரியன் இன்றைக்கு வரைக்கும் அதே மாதிரி வெப்பத்தை உமிழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஹீட்டை வெளி தள்ளிகிட்டே இருக்குது. ஹீலியம் வாயுவாக வெளியில் எரிஞ்சு வெளியில் கொண்டு வந்துகிட்டே இருக்குது. உலகம் முழுவதுக்குமான ஒளியை கொடுக்குது, வெப்பத்தை கொடுக்குது. அதோட தத்துவம் அப்படியே இருக்குது. நீர் இன்றைக்கும் அது அதே மாதிரி தான் இருக்குது. நீர் பள்ளமான இடம் அப்படின்னா தேடி ஓடிக்கிட்டே இருக்கும், நிலத்தில் தான் இருக்கும். நீர் அந்தரத்தில் இல்லை, எந்த இடத்துலையுமே வந்து அது தண்ணீரோட தத்துவம். எங்கேயெல்லாம் பள்ளமாக இருக்கும் அதெல்லாம் அங்கே இருக்கும். மேடு இருந்தால் மேடிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடி வரக்கூடிய ஆற்றல் அது, அதோடைய தத்துவம் இதெல்லாமே வந்து மண்ணுக்கு இருக்கக்கூடிய தத்துவம். அப்போது இது எல்லாமே இவையற்றோட தத்துவம். இந்த தத்துவங்களிலிருந்து என்றைக்குமே அது மாறினதே இல்லை. இந்த நிலையான தத்துவங்கள் அதற்கு மட்டும் உண்டு. இது மட்டும்தான் விதிவிலக்கு. இதற்கு மட்டும்தான் எதுவுமே மாறக்கூடியது அப்படிங்கிற விதிவிலக்கு இருக்கு இல்லைங்களா. இதுக்கு பொருந்தும். ஆனால் மற்ற எல்லா விஷயங்கள் இவைகளால் உருவாக்கப்பட்ட மற்ற எல்லா பொருளும் எல்லா ஜீவராசிகளும் மாற்றத்துக்கு உட்பட்டது தான். எல்லாமே நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தான். சரி, ஓகே. இப்போது இந்த அஞ்சுலையும் அஞ்சும் ஒவ்வொரு ஒரு ஆற்றல். நிலம்னா நிலம் ஒரு ஆற்றல், நீர்னா நீர் ஒரு ஆற்றல், ஆகாயம் ஒரு ஆற்றல், நெருப்பு ஒரு ஆற்றல். இப்போ இந்த ஐந்து ஆற்றலையும் வந்து கூட்டு கலவையாகவே வந்து தான் எல்லா இடத்துலையும் இயங்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம். இந்த ஐந்து ஆற்றல்கள் வந்து ஒவ்வொன்றும் தனித்தன்மையான தனித்தனி தத்துவம் உள்ளது. ஆனால் எல்லாம் சேர்ந்தோன்னா புதுசாக ஒரு பிரபஞ்சத்தையும் உருவாக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த பூமி, இந்த சூரியன், இது மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கானது, ஆயிரக்கணக்கான பிரபஞ்சம் இருக்கிறதா சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்லலை, சித்தர்கள் பாடலையா அதற்கான குறிப்புகள் இருக்குது. அப்போ நம்ம பார்த்தது இந்த ஒரு பூமி, ஒரு சூரியனை வைத்து இவ்வளவு இயக்கத்தை நம்ம கண்ணில் பார்க்குறோம் இல்லையா. அப்போ கண்ணுக்கு தெரியாமல் இன்னும் எவ்வளவோ உலகங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது எல்லாவற்றையும் இந்த ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறமே இல்லை, எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறமே, சக்தி இதுதான் ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்குது. அப்போ இந்த சக்தி நமக்குள்ளே எப்படி வேலை செய்யுது, இதிலிருந்து நம் எப்படி ஆரோக்கியமாக வாழ்றது, நோயிலிருந்து குணப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த மெயின் டைட்டிலேயே நம்ம அப்படியே பயணிப்போம். இப்போது இந்த ஐந்து வகையான ஆற்றல்கள் சொன்னோம் இல்லைங்களா. இந்த ஐந்து வகையான ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது. நிலம் இருக்குது நமக்குள்ள, நீர் இருக்குது நமக்குள்ள, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது, நெருப்பு இருக்குது. இந்த ஐந்தும் ஐந்து சக்திகளாக நம்ம உடம்பில் இயங்கிட்டுருக்கு. இது இருக்கிறதுனால தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்கோம். பஞ்சபூத சக்திகள் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குன்னு பார்த்தோம். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது சம்மந்தமாக அக்குபஞ்சர் அண்ட் நேச்சுரோபதி இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் நான் சொன்னாலே புரியும். இப்போ சாதாரணமாக இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க அப்படின்னா இந்த பஞ்சபூத சக்திகள்லாம் நம்ம உடம்புக்குள்ளேயே எப்படி இருக்குங்கிறத நம்புறது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும். அதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஏன்னா சில ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை நம்ம தனியாக விளக்கிட்டு இருந்தால் இதுக்கே ஒரு செஷன் பண்ணுற மாதிரி ஆயிரும். சிம்பிளாக சொல்லிடுவோம். நம்ம உடம்புக்குள்ளேயே அந்த பஞ்சபூத சக்திகள் வந்து இருக்குது, அதற்கான உறுப்புகளும் இருக்குது. அந்த பஞ்சபூத சக்தி ஈர்த்து கொண்டு கிரகிச்சு கொண்டு வேலை செய்யக்கூடிய உறுப்புகளும் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பஞ்சபூத சக்தியில் காற்று எடுத்துக்கோமே. காற்று, காற்று ஒரு சக்தியை வச்சுட்டு, காற்று நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது. அதையே நம்முடைய உடம்புல நுரையீரல் இருக்குங்களா, நுரையீரல் பகுதி, நுரையீரல்னா அந்த காற்றை, அந்த பிராணசக்தி உள்ளே வாங்கிட்டு கெட்ட காற்றான கரிமிளவாயு வெளியில் கொண்டுட்டு போகுது. இப்போ காற்றுங்கிற பஞ்சபூதத்தை வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே வச்சுட்டு இருக்குது யார், நம்ம வச்சுட்டுருக்கோம். ஆக்சுவலாக அந்த காற்று சக்தியை வந்து நுரையீரல் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம பார்க்குறோம். காற்று பஞ்சபூதம் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. அடுத்தது நம்ம குடிக்கிறோம் தண்ணி இருக்கு இல்லைங்களா. இப்போ வெளியில் இருக்கக்கூடிய தண்ணீர் இப்போ உடல் தாகத்தை தீர்க்குது, தேவையை தீர்க்குது. இப்போ வியர்வைகள் வெளியில் போகுது. அப்போ இவ்வளவு சக்தியிலையும் வந்து தண்ணீர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா. அந்த தண்ணீர்கிற சக்தி நம்ம உடம்புக்குள்ளேயே நிர்வாகம் பண்ணக்கூடிய சிறுநீரகம் அப்படி இருக்கும். சிறுநீரகம் சிறுநீர் பையும் நம்ம உடம்புல அந்த தண்ணீர் சம்மந்தமான அத்தனை சக்திகளையும் நம்ம உடம்பு கிரகிச்சு அதை ஆற்றலாக வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ பஞ்சபூதத்தில் ரெண்டாக சொல்லிட்டுங்களா. அப்போ அடுத்த மூன்றாவது வயிறு. வயிறு வந்து மண் சார்ந்த ஒரு சக்தியை வந்து கிரகிக்கக்கூடியது. வயிறும் மண்ணீரலும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பொருள் இன்றைக்கி விளையக்கூடிய அத்தனை பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் எல்லாமே மண்ணில் தான் விளையுது. இப்போ மண்ணில் விளையக்கூடிய அத்தனை பொருளும் ஜீரணித்து ரத்தமாக மாற்றக்கூடிய கிரியேட்டிவ் அந்த வேலையை, கிரியேட்டரான வேலையை வந்து எது செய்யுதுங்கிறீங்கன்னா நம்ம வயிறும் மண்ணீரும் செஞ்சுட்டு இருக்கு. அப்போ பஞ்சபூதத்தில்
வயிறு மண் சக்தியை ஒத்திருக்கு, மண் சக்தியை கிரகித்து கொண்டு இருக்கிறது. அப்போது பஞ்சபூதத்தில் இப்போ மூணு சக்தி சொல்லிட்டேன், இதே மாதிரி தான், இதே மாதிரி தான் இருதயம் நெருப்பு சார்ந்த ஒரு சக்தியை வைத்து கொண்டிருக்கிறது. இருதயம் அது துடித்து கொண்டிருக்கிறனால தான் ரத்த ஓட்டம் எல்லா பக்கமும் பம்ப் ஆகி போயிட்டே இருக்கு. அதே மாதிரி கல்லீரல், கல்லீரல் வந்து நம்ம தூக்கத்தில் நம்முடைய உடல் சார்ந்த வேலையில் கழிவு நீக்க பணிகளெல்லாம் வந்து செஞ்சுட்டு, கல்லீரல் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமாராக 500க்கும் மேற்பட்ட வேலைகள் செஞ்சுட்டுருக்கு. நான் சொல்கிறது ரொம்ப 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 கம்மியானது. ஒரு கணக்கீடுகளில் வச்சுட்டிங்கன்னா எக்கச்சக்கமான வேலைகள் கல்லீரல் செய்யுது, ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையை முக்கியமான வேலைகளே 500க்கு மேலே எடுத்து போட்டுட்டு கல்லீரல் செய்யுது. இது வந்து ஆகாய சக்தியை வந்து நம்ம உடம்புக்குள்ளே கிரகிச்சிது. தூக்கம் வந்து நம்ம உடம்புல ஆகாய சக்தி அப்படின்னு சொல்லுவோம். தூங்குறது, ஒரு மனிதன் நல்லா தூங்கி எழுந்திரிச்சா தான் ஃப்ரெஷ்ஷாகும், ஒரு புத்துணர்ச்சியோடு வரும். அப்போது முந்தைய நாள் அவனுடைய உடம்புக்கு தேவையான ஓய்வை கொடுக்கறதும் தூக்கம்தான். அவன் செய்த வேலைக்கான ஓய்வை கொடுக்கறது, அதே மாதிரி நோய்களை களைவதற்கு அவனுடைய ஓய்வு நேரங்களில் தான் அவனுடைய நோய் வந்து உடம்புல இருக்கிற நோய்களை குணப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறது கல்லீரல். அப்போ இது வந்து ஆகாய சக்தின்னு வச்சுருக்கணும். ஒரு மனுஷன் தூங்கி எழுந்திருக்கும் போது, அதாவது தூங்குவது போல் சாக்காடு, தூங்கி எழுந்தது போல் பிறப்பு. ஒரு மனிதனுக்கு தூக்கம் என்பது ஒரு இறப்பு மாதிரி, மறுநாள் அவன் தூங்கி விழிப்பது மறுபிறப்பு மாதிரியும் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போது ஆகாயம் வந்து தான், ஆகாயத்தை எப்படி பேஸ் பண்ணி மற்ற கோள்கள், மற்ற நட்சத்திரங்கள், மற்ற இது அண்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற அத்தனையும் இருக்குதோ, அதன்போல் நம்ம உடம்பு கல்லீரல் அப்படிங்கிற ஒரு அண்டத்தை ஆகாயத்தை வைத்து கொண்டு தான் நம்ம உடம்பு மொத்தம் இயங்குது. அதனால் ஆகாய சக்திங்கிறது கல்லீரல் நம்ம வச்சுருக்கிறோம். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சுருக்கமாக நம்ம உடம்புக்குள்ளே பஞ்சபூத சக்தி எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஓரளவு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த சக்தியை வந்து நம்ம உடம்பு எப்படி கிரகிச்சு எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம நீ வரக்கூடிய இதில் பார்ப்போம். நம்ம உடம்புக்குள்ளேயே 5 விதமான பஞ்சபூத சக்திகள் வந்து இணைந்து வேலை செய்யுது. நம்ம ஆற்றலை, இயக்க ஆற்றலை, நம்முடைய ஆரோக்கியத்தை நிர்வகிக்குது அப்படின்லாம் பார்த்தோம். இந்த 5 சக்தி என்னென்னு மீண்டும் ஒரு தடவை சொல்லிடுறேன். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படிங்கிற இந்த 5 சக்திகளை வந்து இப்போ இருந்து நம்ம 2 பிரிவாக பிரித்து பார்க்க போகிறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா, நம்ம வசதிக்காக, இதிலிருந்து நிறைய புரிதல்கள்லாம் நம்ம ஏற்படுத்திக்கிறதுக்காகவும். இந்த 5 சக்தி சொன்னலைன்னா, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படிங்கிற 5 சக்தியை ஸ்தூல ஆற்றல், சூட்சம ஆற்றல் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஸ்தூல ஆற்றல்னா ஸ்தூலம் அப்படின்னா கண்ணால் பார்க்க முடியது, பார்க்கக்கூடியது, நம்ம பார்த்து உணரக்கூடியது. சூட்சமம் அப்படின்னா கண்களால் பார்க்க முடியாதது. ஸ்தூலம், ஸ்தூலம்னா கண்ணில் பார்க்க முடியும், சூட்சமம்னா கண்ணால் பார்க்க முடியாதது. இப்போது இந்த 2 விதமான ஆற்றலை கொண்டது எது எதுன்னு அப்படிங்கிறத நான் முதல்ல பிரித்து சொல்லிடுறேன். நான் இதில் வந்து நிலமும் நீரும் ஸ்தூல ஆற்றல், அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய ஆற்றலை கொண்டவை. நிலம் தெரியும் நம்ம, அதை நிலம்னா எதுன்னு சொன்னோம், நிலத்தில் விளையக்கூடிய உணவுப் பொருள்கள்லாம் தான் நம்ம சாப்பிட்றோம். அப்படிங்கிறனால வயிறு வந்து, வயிறும் மண்ணீரும் நம்ம நிலம் சார்ந்த உறுப்புகளாக நம்ம வச்சுருக்கிறோம். அந்த சக்தியை கிரகிச்சிட்டு இருக்கு, அதை ஆற்றலாக வெளிப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் நமக்கு தெரியுது, இதிலிருந்து தான் நமக்கு சக்தி கிடைக்குது அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதெல்லாம் கண்ணால் காணக்கூடியது தானே. அப்போ உணவுப் பொருளை நம்ம உடம்பு கிரகிச்சு இது பண்ணக்கூடியது. அப்போ நிலம், நிலம் சார்ந்தது கண்ணால் காணக்கூடிய, அதனால் ஸ்தூல ஆற்றலை கொண்டது. அதே மாதிரி நீர், தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிறோம், நம்ம தாகத்துக்காக தேவைக்காக குடிக்கிறோம், குளிக்கிறோம். இது எல்லாமே கண்ணால் காண முடியுது. நம்மளுக்கு குடிக்கிறதுனால மட்டும் ஆற்றல் கிடைக்கல, தண்ணி குடிக்கிறதுனால மட்டும் ஆற்றல் கிடைக்கிறது இல்லை, ஆக்சுவலாக குளிக்கிறதுனாலே கிடைக்கிது. ஆக்சுவலாக குளிக்கிறதே வந்து உடம்பை குளிர்வித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு சூடு இருக்கு இல்லைங்களா, உடம்பு சூட்டை வந்து ஒரு மிதமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தண்ணியில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கிறதும் வந்து குளிக்கிறது மூலியமாகவும் நம்ம உடம்புல நடக்குது. நிறைய பேர்த்துக்கு இது தெரிகிறது இல்லை. தண்ணி குடித்தா மட்டும்தான் நம்மளுக்கு சக்தி கிடைக்குது, தாகம் தண்ணி எதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அப்படி இல்லை. குளித்தாலும் குடித்தாலும் தண்ணீருடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது. ஓகே, அப்போ இந்த ரெண்டும் வந்து கண்ணுக்கு தெரிகிறதுனால, அதாவது நிலமும் நீரும் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறதுனால இது வந்து ஸ்தூல ஆற்றல், கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆற்றல் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். இது வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆற்றல். அப்புறம் மற்ற மூணுனா இருக்குது பார்த்தீங்களா, காற்று, நெருப்பு, ஆகாயம். இப்போ காற்றை வந்து நாம் உணரத்தான் முடியும். காற்று வீசுது, உணர முடியுது, நம்ம தோளில் பட்டு போவது உணர முடியுது, சுவாசிக்கிற உணர முடியுது, காற்று வீசுவது, மரங்கள் அசைகிறது, இதையெல்லாம் வச்சு காற்றுங்கிற ஆற்றலை நாம் வெற்று கண்களால் பார்க்க முடியாது, காற்றை உணர முடியுது. ஸோ வந்து வெற்றுக்கண்களால் பார்க்க முடியாது அப்படிங்கிற, அதாவது காற்று இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நம்ம பார்க்க முடியலங்கிறக்கா காற்று இல்லைன்னு இல்லை இருக்குது. அப்போது அதோடைய ஆற்றலை வந்து நாம் நேரடியாக கண்களால் பார்க்க முடியாது, அதனால் அது சூட்சம ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். காற்று ஒரு சூட்சம ஆற்றல். அப்போதே மாதிரி நெருப்பு, சூரியன் தகிக்குது,
இந்த ஆற்றலை வந்து கண்களால் பார்க்கிறோம். இப்போ இந்த இதில் வந்து சூரிய ஆற்றலை தான் நாம் பார்க்குறோமே ஒளிய, நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடத்தை வந்து, இப்போ தண்ணீர்னால் நீங்கள் ஒரு டன்னரு கூட அள்ளிட்டு இது வந்து தண்ணி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சூரிய ஒளியிலிருந்து நீங்கள் ஒரு ட்ராப் எடுத்துகிட்டு இது சூரியன்னு சொல்ல முடியாது, உண்மைதானே? அதே மாதிரி தான் சூரிய ஆற்றல், வெப்ப ஆற்றல், இயக்க ஆற்றல், ஒளி, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, இது எல்லாமே வந்து சூட்சம ஆற்றல். இந்த சூட்சம் ரைட், சூட்சம ஆற்றல், சூட்சமோன்னா கண்ணுக்கு தெரியாத ஆற்றல்னு சொன்னீங்களா, காற்று, அதுக்கு அடுத்ததாக வந்து சூரிய வெளிச்சம், இதையும் வந்து சூட்சம ஆற்றலில் சொல்கிறோம். அதே மாதிரி மூன்றாவது ஆகாயம், ஆகாயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அளவே கிடையாது, அது எல்லை விரிந்து பறந்து போயிட்டே இருக்கக்கூடியது, இவ்வளவு தான் ஆகாயத்தோட பரப்பளவுன்னு எந்த இதுலேயுமே வந்து நம்ம கணக்கிட்டு சொல்ல முடியாது. இதுவும் சூட்சம ஆற்றல், இதன் மூலியமாக நம்ம உடம்புக்கு சக்தி கிடைச்சிட்ருக்கு. இப்போ நம்ம பார்த்த ஐந்து வகையான சக்திகளையும் நம்ம ரெண்டு குரூப்பாக பிரிச்சிருக்கிறோம். எப்படி? ஸ்தூல ஆற்றல், சூட்சம ஆற்றல். ஸ்தூல ஆற்றலில் வந்து நீரையும் மண்ணையும் நிலத்தையும் பிரிச்சிருக்கிறோம். சூட்சம ஆற்றலில் காற்றையும் நெருப்பையும் ஆகாயத்தையும் பிரித்து வச்சிருக்கிறோம். அதாவது கண்களால் காணக்கூடிய ஆற்றல் என்றும் கண்ணால் பார்க்க முடியாத ஆற்றல் அப்படின்னு ரெண்டு விதமாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே இந்த பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்டது. இந்த பஞ்சபூதத்தால் உருவாக்கப்படக்கூடிய அனைத்துமே இந்த பஞ்சபூதத்தாலேயே நிர்வகிக்கப்படுகிறது, பராமரிக்கப்படுகிறது. அதான் நான் ஏற்கனவே நம்ம சொன்ன இல்லைங்களா, ப்ரொடியூசிங் அண்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது உற்பத்தி செய்வதும் பராமரிக்கப்படுவதும், இந்த இரண்டுமே வந்து இந்த பஞ்சபூதத்தால், இந்த பஞ்சபூத சக்திகளால், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படிங்கிற இந்த பஞ்சபூத சக்திகளால் வந்து முடியும், இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளேயும் வந்து இந்த நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படிங்கிறது என்னவாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ மேலோட்டமாக ஒரு ரெண்டு வரியில் பார்த்துருக்குறோம். இப்போது இந்த ஐந்து பஞ்சபூத சக்திகளை நம்ம ரெண்டு பிரிவாக பிரிச்சோம்னா இல்லைங்களா, அதாவது கண்களால் பார்க்கக்கூடிய சக்தி, கண்களால் பார்க்க முடியாத சக்தி, ஸ்தூலம், சூட்சமம் அப்படின்னு ரெண்டு பிரிவாக பார்த்தோம் இல்லைங்களா. இப்போது இந்த இதையெல்லாம் ஈஸியாக பிரிச்சுக்கிறதுக்காக அதுக்கான ஒரு குறியீட்டு என்னொன்று வச்சுக்கோம், குறியீட்டு லெட்டர்ஸ் ஒன்று, அதாவது வெப்பம், ஹீட் அப்படின்னா ஹீட்டுக்கு வரக்கூடிய இதில் ஹெச் முதல் எழுத்தாக வச்சுக்க போகிறோம், வெப்பம் ரைட். அடுத்தது ஆகாயம் அப்படின்னு ஒன்று பேசணும் இல்லைங்களா, ஆகாயம், ஸ்கை அல்லது ஸ்பேஸ், அதில் வரக்கூடியது எஸ் அப்படின்னு வச்சுக்குவோம், எஸ் அப்படிங்கிறது அதுக்கான ஒரு குறியீட்டு லெட்டராக வச்சுக்குவோம். அதற்கு அடுத்தது காற்று பற்றி சொன்னோம், பஞ்சபூதத்தில் காற்றை பற்றி சொன்னோம் இல்லைங்களா, ஏர், அதுக்கு ஏ. அப்போது அந்த சூட்சமமானது கண்களுக்கு தெரியாத இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி, சூட்சம சக்திக்கு இந்த மூன்றுக்கும் ஒரு மூன்று குறியீட்டு எழுத்துக்களை வச்சு நம்ம வச்சுருக்குறப்போ, ஹெச் ஹீட்டுக்கு ஹெச் வச்சுருக்குறோம், ஸ்பேஸ் ஆகாயத்துக்கு ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு எஸ்ன்னு வச்சுருக்குறோம், அதே மாதிரி காற்றுக்கு ஏர் அதில் ஏ அப்படிங்கிற எழுத்து வச்சுருக்குறோம், ஹெச் ஏஎஸ் ஹீட் ஏர் ஸ்பேஸ் ஹேஸ் அப்படின்னு வந்துச்சிங்களா, ஹேஸ். ஓகே, இது வந்து ஹேஸ் அப்படிங்கிறது ஒரு சூட்சமமான சக்தியை குறிக்கக்கூடிய ஒரு குறியீட்டு, இந்த மூணையும் சேர்த்துன ஒரு குறியீடு ஹேஷ், ஹெச்ஏஎஸ் அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போதைக்கு ரைட். அடுத்தது இப்போ கண்களுக்கு தெரியக்கூடிய சக்தின்னு ரெண்டெண்ணம் சொல்லணும் இல்லைங்களா, நிலமும் நீரும். நிலம்னு என்ன, எர்த், அதுலேருந்து இ அப்படிங்கிற லெட்டர் எடுத்துக்கிறோம், இ அப்படிங்கிற ஒரு குறியீட்டு எழுத்தாக நம்ம வச்சுக்கிறோம். அதே மாதிரி நீர் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு சக்தின்னு சொன்னோம் இல்லைங்களா, நீர், அதுக்கு தெரியக்கூடிய நீர்னா வாட்டர், வாட்டரில் டபிள்யூ. இப்போ டபிள்யூ வந்து வாட்டரை முன்பாக வச்சுக்குவோம், வாட்டர் நீர் தான் முதலையும் அப்புறம் மண் அப்படிங்கிறது ரெண்டாவதாக வச்சுக்கிட்டா, டபிள்யூஇ அப்படிங்கிற வி அப்படிங்கிறது நிலத்தையும் நீரையும், அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய சக்தியை குறிக்கக்கூடிய லெட்டர்ஸாக நம்ம இப்போ வச்சுக்கு போகிறோம். இப்போது இதை வந்து இரண்டையும் ஒரு சின்ன இடைவெளி விட்டு ஹேஸ் ஒரு டாட் அல்லது ஒரு ஐபன் போட்டு வி அப்படின்னு வச்சுக்க போகிறோம். ஹேஷ்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு சூட்சம சக்திகள் நிறைந்த ஒரு இதுவும், கண்ணுக்கு தெரிந்த ஸ்தூல சக்திகள் நிறைந்த டபிள்யூஇ வி அப்படிங்கிறதும் இடையில ஒரு வாய்ப்பினோட வந்துடும். இப்போது ஹேஷ் வி அப்படின்னு வந்துடும். இந்த ஹேஷ் வி அப்படிங்கிற ரெண்டு சேர்ந்தது பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். கைனெட்டிக்னா இயக்க ஆற்றல், இயக்கம், இது எல்லாம் தான் இயக்கத்தை கொடுக்கக்கூடியது, இயக்கத்தை கொடுக்கக்கூடிய சக்தி, இயக்கத்தை உற்பத்தி செய்யக்கூடியது, இயக்கத்தை நகர்த்தக்கூடியது, இயக்க ஆற்றலாக மாற்றக்கூடியது. அப்போது ஹேஷ் வி கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறத இதோட ஃபுல் ஃபார்மாக நம்ம வச்சுக்கு போகிறோம். ஹீட்டு, ஏர், ஸ்பேஸ், வாட்டர், எர்த், இதையோட ஷார்ட் ஃபார்மாக ஹேஷ் வி அண்டு கைனெட்டிக்னா இயக்க ஆற்றல்னு சொன்னேன், கைனெட்டிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல், இயக்க ஆற்றல், கைனெட்டிக் எனர்ஜி. இப்போது இந்த இதுகளை வச்சுட்டு நீங்கள் அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆற்றலான வி, டபிள்யூஇ, வாட்டர் அண்டு எர்த், நிலமும் நீரும், இதையும்
அதையும் நம்ம ஒப்பீடு பண்ணி பார்க்க போகிறோம். இது நமக்குள்ளே எந்த மாதிரியான வேலைகளை செய்யுது, நாம் என்னெல்லாம் செய்தால் அதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இனிமேல் பார்க்கக்கூடியது. இதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆற்றலையே வந்து நம்ம முதல்ல எடுத்துக்கும். இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆற்றலில் நம்ம கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நிலமும் நீரும் சொன்னோம் இல்லைங்களா, அதாவது உணவும் நீரும். உணவும் நீரும் நம்ம கண்ட்ரோல் இருக்கக்கூடியது. நம்ம கண்ட்ரோல் இருக்கக்கூடியதுன்னா நமக்கு பசிச்சா சாப்பிட்றோம், அது என்ன உணவோ, இன்றைக்கி காலையில் பசிக்குது டிஃபன் சாப்பிட்றோம், மதியம் சாப்பாடு, இரவு டின்னர், இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்துக்கும் தேர்ந்தாற் போல் வகை வகையான உணவுகளை வந்து நாம் எடுத்துக்கிறோம், அது பசிக்காகன்னு எடுத்துக்கிறோம். அப்போது நாம் விரும்பியதை விரும்பிய நேரத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ அங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான், இது வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதாவது உடல் உணர்த்துது, ஒரு பசி அப்படிங்கிற உணர்வை உடல் வெளிப்படுத்துது, அதற்கு தகுந்தாற் போல் உணவை நாம் வெளியிலிருந்து எடுத்துக்கிறோம். அப்போது செல்ஃப் செக்டார்னு பேர் இதுக்கு வந்து. அதாவது உடம்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு தேவையை வந்து நம்ம வெளியிலிருந்து நிறைவேற்றுறோம், அது நம்மளோட சொந்த கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போது நீங்கள் விரும்பினால் விரும்பியதை சாப்பிடலாம், விரும்பிய அளவு சாப்பிட்லாம். இப்போ ஒரு வேளை நீங்கள் சாப்பிடாமல் கூட அதை ஒத்தி வைக்கலாம் அப்படிங்கும்போது இதெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு இல்லையா, நீங்கள் முடிவெடுக்கிறதுல தான் அது அடங்கியிருக்குது. அப்படிங்கிறனால இது செல்ஃப் செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ செல்ஃப் செக்டாரில் இதுலேயே தண்ணீரும் சேர்ந்துருதுங்க. தண்ணீர் எப்படி சேருதுங்க கேட்டிங்கன்னா, இப்போ தாகம் அப்படிங்கிறது தான் உடல் வெளிப்படுத்த முடியும், ஆனால் இதற்கு தண்ணி எவ்வளோ குடிக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் தான் நிர்வாகம் பண்ணி நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. தண்ணீர் குடிக்கிறீங்க, உங்களோட தேவைக்கு மேலேயே கூட நீங்கள் குடிக்கலாம், அது வந்து உடம்பு ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் முடிவெடுத்துருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி நிறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, தண்ணீர் நிறையா குடித்தா நல்லது, நிறையா குடித்தா நல்லதுன்னு அப்படின்னு நிறைய பேர் நம்பி குடிச்சிட்டு இருக்காங்க. அதனால கிட்னியெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும், வீக் ஆகும், அது எப்படிங்கிறது பின்னாடி பார்த்துருவோம். அப்போது அளவுக்கு அதிகமாக ஒரு உடல் அவயங்களை நாம் பயன்படுத்துறதுனால அது பலவீனம் அடையும் அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ செல்ஃப் செக்டாரில் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து சேருது. செல்ஃப்னா நம்ம சுயமாக நம்முடைய தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்காக இது எல்லாமே இருக்குது. உணவு நாம் தீர்மானிக்கலாம், எவ்வளோ சாப்பிட்லாம், எந்த உணவு சாப்பிட்லாம், எப்போ சாப்பிட்லாம், இதெல்லாமே உங்கள் சுய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துடுது. தண்ணீரும் உணவு, அதனால் இதை வந்து செல்ஃப் செக்டார் அப்படின்னு பிரிச்சிருக்கிறோம். அடுத்து ஆட்டோமேட்டிக் செக்டார்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எதுன்னு கேட்டிங்கன்னா சூட்சமம்னு நம்ம பார்த்தோம். மூணுனோம் காற்று, நெருப்பு, ஆகாயம். அதை காற்று, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, உடம்புடைய வெப்பம், அதே மாதிரி தூக்கம், இது மூணுமே வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் அது கிடையாது. அதாவது சுவாசிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டி சுவாசிச்சு தான் ஆகணும், அது உங்கள் கண்ட்ரோலெலாம் கிடையாது. நீங்கள் சுவாசிக்கிறது அப்படிங்கிறது உடம்போட அனிச்சை செயல் மாதிரி இயல்பாகவே நடந்துகிட்ருக்கு. அப்போது நீங்கள் உங்களுடைய தலையீடையெல்லாம் அதை கொண்டு வரவே முடியாது, சுவாசம் இயல்பாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி உடம்புடைய சூடு, உடம்புடைய டெம்பரேச்சர் 37 டிகிரி அப்படின்னா இந்த உடம்பே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இந்த உடம்புல ரத்த ஓட்டம் பரவுறது, இதயம் துடிக்கிறது, இது எல்லாமே இயல்பாக நடந்துகிட்டே இருக்குது, இது உங்களுடைய கட்டுப்பாட்டிலாம் கிடையாது. அப்போது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் செக்டார், ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி தூக்கம், அதாவது பட்டினத்தார் பாடலில் கூட ஒன்று இருக்கும் தூக்கம், அதாவது கட்டளை வாங்கலாம் தூக்கத்தை வாங்க முடியாது அப்படிங்கிறது மாதிரிலாம் பாட்டில் எல்லாம் வரும். அப்போது நீங்கள் எவ்வளவு உயர்தரமான மெத்தையில் கூட படுத்துக்கலாம், ஆனால் தூக்கம் என்பது தானே வந்தால்தான் உண்டு. அதுக்காக நீங்கள் தூக்க மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு படுத்தால் தூக்கம் வரத்தானே செய்யுது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அப்போது இயற்கையான தூக்கம் இயல்பாகவே வரணும் அப்படின்னா இதெல்லாமே ஆட்டோமேட்டிக் செக்டாரில் இருக்குது. நம்ம சுவாசிக்கிற காற்றாகட்டும், உடம்புடைய உஷ்ணம், ரத்த ஓட்டம், அதே மாதிரி நம்ம தூக்கம், ஆழ்ந்து தூங்கக்கூடிய இந்த தூக்கம், இந்த மூன்றுமே ஆட்டோமேட்டிக்